Thank you.
Very good. நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இப்பதான் கேபிள் வந்தது. நம்ம பையன் சங்கர் நியூயார்க்ல இருந்து புறப்பட்டு வர 18ஆம் தேதி இங்க வந்து சேர்றானாம். அப்படியே இன்னும் ரெண்டு நாள் தான இருக்கு. அவன வரவேற்கிறதுக்கு பெருசா ஏற்பாடு செய்ய வேண்டாம். எதுக்கு ஊரெல்லாம் கூட்டணும்ங்கற? அவன் பால்ய நண்பன் பாலுவை மட்டும் கூப்பிடுவோம். நம்ம ரெண்டு பேரும் ஏர்போர்ட் போவோம். நான் ஏன் இப்படி சொல்றேனா அமெரிக்காவுக்கு போய் மேல் படிப்பு படிச்சிட்டு வரான் நாலு பேர் கண் படும் எதுக்கு திருஷ்டி ஆமாங்க அதுவும் வாஸ்தவம்தான் இருந்தாலும் உங்க தங்கச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க அவங்களுக்கு மட்டும் தகவல் அனுப்பலாமா லட்சுமி தங்கச்சி வருவா பின்னாலேயே அவ புருஷன் அந்த 40 வேதிக்காரன் வருவான் வந்ததும் வராததுமா எங்க பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு இங்கேயே டேரா போட்டுவாங்க எதுக்கு வீண் தலைவலியே ஏன் லட்சுமி உங்க அண்ணன் கோவக்காரன் தகவல் சொல்லலன்னா தப்பா நினைச்சுப்பான் வேணும்னா அவனுக்கு மட்டும் சொல்லிடுவோமா ஐயா அதெல்லாம் வேண்டாங்க அவரே நான் தான் காட்டாங்குளத்து ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் பொண்ணை கூட்டிட்டு உடனே வந்துருவாரு வந்து நம்ம பையனுக்கு பொண்ணை கட்டி வச்சு தொந்தரவு பண்ணுவாரு உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது எதுக்குங்க இந்த வீண் வம்பெல்லாம் கரெக்ட் கரெக்ட் யாரும் வேண்டாம் ஆமாங்க யாருமே வேண்டாம் நமக்கே இந்த பொல்லாப்பு பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு பையன் வந்த உடனே அம்மா எனக்கு விதவிதமா சமைச்சு போடுன்னு கேட்பான் நான் வரேங்க ஆமாமா முதல்ல அதை கவனி நீர் இன்னைக்கு வட்டி வசூலுக்கு போக வேண்டியது இல்லை அவாடா பெரிய நிம்மதி கருணையை வாங்கிட்டு அவன் பேசுற பேச்ச இன்னைக்கு ஒரு நாளைக்கு மறக்கலாம் சார் ஏயா என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க சார் உங்களை பத்தி பேசினா அது நியாயம் தர்மம் அவன் அவன் விடுங்கிட முடியாதமா ஏன் இங்க வந்து நிக்கிறேன் ஓ மூஞ்சில முழிக்கிறது ஒரு ஆண்ட மூஞ்சில முழிக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு என்ன பார்த்துல சார் சொல்றான் அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா சில சமயம் உன்னை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோன்றும் சம்பந்தரிங்க நீங்க சொல்லலாம் சார் நினைச்சேன் பையன் சங்கர் அமெரிக்காவில இருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு வரான் நீ என்ன செய்யற என் தங்கச்சிக்கு உன் மகளை அழைச்சிட்டு உடனே இங்க வா அப்படின்னு ஒரு தந்தி என்ன ரத்த சம்பந்தம் விட்டு போக கூடாதுயா அதோட இந்த தந்தி விஷயம் அம்மாவுக்கு தெரியப்படாது மூச்சு காட்டுங்களா இந்த சந்தர்ப்பத்துல கேட்டாதான் உண்டு ஒரு சம்பளம் இல்லாம ஒரு 50 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்க அத இப்பவே தரணுமா யாரியா கேட்டாரு மெதுவா குடிய நான் பேங்க் போயிட்டு வரேன் இந்த தந்தி விஷயம் ஜாக்கிரத அம்மாவுக்கு ஹலோ போனோகிராம் ஒரு தந்தி எழுதிங்க இல்ல வேண்டாம் அழிச்சிடுங்க அழிச்சிடுங்க வேண்டாம் வேண்டாம் அம்மா இருப்பாங்களே அவங்க காதுல விழுந்தேன் ஐயாங்க இப்பதான் பேங்க் போனாரு என்கிட்ட நீங்க ஒரு 50 ரூபாய் கைமாத்தா வாங்கினீங்கல்ல அத இப்பவே திருப்பி கொடுக்கணுமா எனக்கு டெலிவரி டைம் என் வைஃபுக்கு டெலிவரி டைம் நான் கொஞ்சம் தள்ளி கொடுத்தா நீங்க அதை மெதுவாக கொடுங்க எனக்கு உதவி செய்றீங்களா சொல்லுங்க எங்க அண்ணனே நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு உடனே வர சொல்லி ஒரு தந்தி ஒண்ணு கொடுங்க என்னங்க தந்தியா ஆமா என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் சம்பந்தம் விட்டு போக கூடாது இல்ல நியாயம் தானுங்களே எங்க இந்த ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸா வாங்குனே அத கொஞ்சம் 3 மாசம் தள்ளி கொடுக்கலாங்களா 3 மாசம் என்னங்க 6 மாசம் கழிச்சு கொடுங்க இப்ப என்ன அவசரம் பாருங்க இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் ஐயாவுக்கு தெரியக்கூடாது எனக்கு என்னங்க ரெண்டு தந்தியும் சேர்த்து கொடுத்துட்டு போறேன் ரெண்டு தந்தியா நீங்க சொன்னா ஒரு தந்திக்கு ரெண்டு தந்தியா கொடுத்துறேன்னு சொல்ல வந்தேன் ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது தெரியாது தெரியாது அவாடா பேஷ் பேஷ் மேனேஜர் ஐயா போனோகிராம் வேண்டாம்ப்பா நீ வேண்டாம்ப்பா மேனேஜர் ஐயா ஏமா உன் வீட்டுக்கு ஏதாவது தந்தி கொடுக்கணுமா அது இல்லைங்க என் சம்பளத்துல இருந்து முன்பணமா 3 ரூபாய் கொடுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நோ அட்வான்ஸ்
குளுகுளறையில் நீ நீதி வேண்டும் சைக் போராட்டம் என்னடா போராட்டம் என்னடா சைக் என்னடா என்னடாவா இல்ல என்ன சார் என்ன இது அசிஸ்டன்ட் மேனேஜர் போலீஸ் நியோகரமா நியோகர நீ நீங்க பக்கங்களா
நீ காரியத்தை பாரு, நான் இல்ல. நான் மட்டும் இல்லையா,
நான் இல்ல நீ இல்லன்னு எல்லாரும் சொல்லிட்டு என் கல்யாணத்தை மட்டும் போட்டு விட்டுடாதீங்க. என் தங்கச்சி மகளே, இந்த வீட்டுக்கு நீதான் மருமகள். அது போதும், நான் இல்ல விட்டுடுவேனா? அண்ணா வீட்டுக்காரரே, எனக்கு தெரியாம அவங்க தங்கச்சி குடும்பத்தை வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம சங்கர கட்ட பாக்குறாங்க. அந்த சண்டைக்காரி மகளுக்கா நம்ம சங்கர கட்டுறது? ஏண்டி கத்துற, உன் குரலை கட்டு 40 வேலைக்காரி வந்து நிக்க போறா. நீங்க சும்மா இருங்க. நீ என் பையன், நான் கீர்ன கொட்ட தாண்ட மாட்டான். தங்கச்சி, எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. பையன் நம்ம ஊர்ல ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்னு தாண்டறவன், இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கான். சந்திர மண்டலத்துக்கே தாவனாலும் தாவலாம். அத்தை, அந்த பொண்ணு பேர் கூட சந்திராதான். பாத்தியா தங்கச்சி, படு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அந்த வடக்க வாழ விடக்கூடாது, வடக்கு ரூம வாழவே விடக்கூடாது. இதுல யாரு ஜெயிக்கிறான்னு கடைசி வரைக்கும் நான் ஒரு கை பாத்துறேன். அந்த சூன்யக்காரியா இல்ல இந்த மருந்துக்காரியா? அடிச்சு கொண்டு போடாத. நீ சுமங்கலியா இருந்து நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்திவே. எங்க பொட்டியை காணா? எத்தனை பொட்டிய சம்சாரத்தது. ஆனா வழக்கமா என் கையில தான் இருக்கும். அவன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னு பேரு. நீ அவ வெத்தலை பொட்டியை தூக்கி வச்சு ஆடுற. வெத்தலை பொட்டி கனம் இல்ல. ஏதோ ஊர்ல இருந்து வந்த மாப்பிள்ளைய பார்த்த, பையனையும் பார்த்த, நல்லா சாப்பிட்ட, புறப்பட வேண்டியதானே? எனக்கு ஊருக்கு போகணும்னு தான் ஆசை. ஆனா ரயில் சார்ஜ் அவ கையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்க? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு ஒரு முறுக்கு மீச. ஆரம்பத்துல என் பொண்டாட்டியும் என்ன அப்படிதான் மிரட்டான். நான் சொன்னேன், அடியே நான் காட்டாங்குளத்தான் எங்கிட்ட இந்த ராங்க எல்லாம் வச்சுக்காத. அப்படியேப்பட்ட சிவனேச முதலியே நான் பீசேக். அதுதாங்க பீசேக்னா ஆளு க்ளோஸ் அர்த்தம். அத கேட்டால என் பொண்டாட்டி அன்னில இருந்து அப்பவே சுருட்டினா வாழ. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அந்த அம்மாவுக்கு ஆயுசு கெட்டி. இல்லாமலா 20 வருஷம் உங்க கூட குடும்பம் இருந்திருக்காங்க. அந்த ஆண்டி என்ன பேச்சு? ஆளுகள் எல்லாம் பேசக்கூடாது. மரியாதை கொடுத்தா எவ்வளவு வேணா விலை கொடுத்து நாங்க வாங்குவோம். சும்மா இருங்க, ஒண்ணும் இல்ல. ரயில் சார்ஜ் வேணா நான் தரேன், நீங்க ஊருக்கு புறப்பட்டு போங்களேன்னு அவர் ஆசையா தான் கேட்டாரு. அதை கேட்டுக்கிட்டு பேசாம இருந்தீங்க. இன்னும் குடுக்கலையே. என்ன காட்டாங்குளம், எங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கூட்டத்தையே விலைக்கு வாங்குவார் அவரு. அவருக்கு நீங்க ரயில் சார்ஜ் கொடுக்கறீங்களா? இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஏ, மூணாவது மனுஷனாவே வச்சுக்க. யாருக்கு போன உங்க சொந்தம் என்ன சொல்றனே? ரொம்ப எகிறாதீங்க, கீழே விழுந்துற போறீங்க. இந்தாங்க இந்த பொம்பளை கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? இப்போ என்ன சீவல் போட்டும் சிவனேன்னு நான் சோபால வந்து உட்கார்ந்தம்மா, எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுது இந்த பொம்பளை. இந்த பத்தியா, நம்ம கூட்டத்தையே இந்த அம்மா விலை கொடுத்து வாங்குவாங்களா? உன் தலையில இருக்கிற சௌரி வேலை தெரியாது. வேலை வேலை வாங்க மாட்டா, வாங்க மாட்டா. பெத்த உச்சுரு ஊசராகிட்டு இருக்கும் போது மறந்து மாய வாங்கி கொடுக்காம வீட்டுல இருந்த நகையெல்லாம் காலி பண்ணவனா செய்வோம்? அப்படியா? ஏன் அஞ்சு அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? வாய் முடிங்க. இது வரைக்கும் எங்க அண்ணியே இத பத்தி என்ன கேட்டது இல்ல. நீ யார் என்ன இந்த வீட்டுல அதிகாரம் பண்றதுக்கு? ஓ ஹோன் நானா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் மகனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிக்கலான்னு பாக்குற. விட்டுருவனா? நடக்குமான? இது என்னங்க இந்த பேச்சு பேசுறா? அந்த குழந்தை சங்கருக்கு 6 வயசா இருக்கும் போது விஷ ஜுரம் வந்து அவன் படுத்த படிக்கா இருந்தப்போ சாத்திரியம் பார்க்கணும்னா கண்ணு முடிச்சு ஏன் கால் மேல தூக்கி போட்டு அவன் தலையில ஐச வச்சு ஐச வச்சு ஜுரத்தை இறக்கி இந்த அம்மா அவன் குழந்தைன்னு ஒப்படைச்சவன் நான். இந்த கை ராசி அவன் அமெரிக்காவில போயிட்டு அடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த ஐஸ் வைக்கிற புத்தி தான் உங்க பரம்பரைக்கே கை வந்த கலையாச்சே. அம்மா ஐசு, நான் இருக்கிற வரைக்கும் என் மாப்பிள்ளைய மடக்க நீ என்ன ஐஸ் வச்சாலும் நடக்காதுன்னு. ஆமாண்டி அம்மா, நாங்க ஐஸ், நீ நைஸ். இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய விவகாரத்துல யாரும் தலையிட கூடாது. நான் ரொம்ப பொல்லாதவன், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. என்னதே அய்யோ அய்யோ, அந்த ஆளோட நமக்கு ஏன் பம்பு? யாரோ சிவனேசம் மூலியாரா? இந்த ஆளு பிசுக்கா, அந்த ஆளு குளோசா? பிசுக்கு குளோசா? ஐயே, இவர் மகிமை எனக்கு தெரியாது. எவனோ சிவனேச முதலியா, பஞ்சப்பய, குடும்ப கஷ்டம் தாங்காம இவர் தோப்புல இருக்க புளிய மரத்துல வந்து தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குனானா. அதே சாக்கா வச்சு இந்த ஆளு எங்க அண்ணன் கிட்ட வந்து, ஐயோ நான் ஒரு கொலகேசுல மாட்டிக்கிட்டேன், கோர்ட்டு வரும் விவகாரம் வரும்னு போய் சொல்லி எங்க அண்ணன் கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் பெங்களூர்ல குதிரை வேசு பட்ட வராச்சே. பிஸ்கா பிஸ்கு, இந்தாங்க 10,000 வாங்குறீங்க. நம்ம குழந்தை படிப்புக்கோசரம் மாப்பிள்ள கிட்ட ஒரு 5 கேட்டதா? அவர் பெரிய மனசு பண்ணி 10 கொடுத்தாரு. இப்போ என்ன கேட்க சொல்லு, தூக்கி போட்டுறேன். கோவக்காரன் தான் இருந்தாலும் நானே வாங்கினதை ஒத்துக்கிறானே. என்ன இங்க ஹால்ல ஒரே சத்தம்? எல்லாம் உங்க பக்கத்துல இருந்து முதல்ல ஆரம்பம். எங்க சைடியே சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, 40 வேலையில எவ்வளவு நஞ்ச எவ்வளவு புஞ்ச அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நடுவுல ஒரு 2 வெத்தலை செடியும் பாக்கு மரம் வந்தா வீட்டுக்கு வெத்தலை பாக்கு இருக்கோ, வெளியே போங்கய்யா போங்கய்யா. ஆமா மாப்பிள்ளைக்கு நிம்மதி போறோம், நம்ம சைடு எதுவும் தகராறு வரக்கூடாது. உள்ள பங்கல்ல என்னடி வாயை திறக்கிற?
அச்சானுங்க நிம்மதி வேணா உள்ள போங்க. சரி நான் தான் வரேன். ஏன் உங்க அண்ணன் இன்னும் ஊருக்கு போய் பழையல? என்னைக்கு உங்க அருமை தங்கச்சி ஊருக்கு போறாளோ அன்னைக்கு எங்க அண்ணனும் ஊருக்கு போயிடுவார். அத்தை பெண்டு கும்பிடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி தீர்க்க சுமங்கலி ஆயிருமா. மாமா நாலு பெண்டு கும்பிடுறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே சீக்கிரமா ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடு. ஆமா நமக்கு ஏற்கனவே அமெரிக்காவில கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க உங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? அதை ஏன் கேக்குற? இப்போ வீட்டுல இறங்கிற உடனே பார்த்தேன், எங்க அத்தை குடும்பம் மாமி குடும்பம் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து உசுர வாங்குதுங்க. சரி இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லி போன் பேசாம இருந்துட்டேன். ஆமா நீ உங்க வீட்டுல சொல்லிட்டியா? அதையும் கேக்குறீங்க? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு ஓடிட்டாரு. அதே மாதிரி என் வாழ்க்கையை அமைஞ்சிடக்கூடாதுன்னு எங்க அம்மாவுக்கு ஒரே பயம். எனக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறாங்க. சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லிக்கலாம். நானும் பேசாம இருந்துட்டேன். ரெண்டு பேருக்கு நல்ல ஜாதகம், ரெண்டு பேர் வீட்லயும் சந்தர்ப்பம் சரியில்லை. ஆமா இங்க சந்தர்ப்பம் எப்படி இருக்கு? காலம் போற போக்கு தெரியாம கச்சா முச்சான் அலையாதடி. இப்பெல்லாம் நல்ல முடிய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு சில்க் மாதிரி காத்துல அப்படி பறக்க விட்டு சைடுல ஒரு சிங்கிள் பூ வச்சா அதான் அழகு. ஆமா சிங்கள பூ கண்ணட பூ அழைச்சி தேவையில்லை. ஐயோ என்ன ஐயோ, பெல் பாட்டம் போடப்றேன். பெல் பாட்டமா அவளுக்கா? இஸ்திரி போட்டீங்களா? பெல்ல முடிச்சிட்டேன், பாட்டம் தான் பாக்கி. தள்ளு போடு. இத போட்டா என் பொண்ணு எப்படி இருப்பா? சொல்றா தங்க. என்னமா இந்த பாரு பெல் பாட்டம் வாங்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு. சரிமா. அஞ்சு ஏன் இந்த டிரஸ் நம்ம பொண்ணுக்கா? ஆமா லூஸா இருக்குமே. நீங்க தான் லூஸ். அமெரிக்கா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அமெரிக்காவில பொம்பளைங்க எல்லாம் பெல் பாட்டத்தை போட்டுக்கிட்டு கையில ஒரு நாயை பிடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு போவாங்களாம். ஆம்பளைங்க எல்லாம் அவங்களையே ஆன்னு பாத்துக்கிட்டு நிப்பாங்களாம். அது சரி, கூட எதுக்கு ஒரு நாய்? நாய் இல்லைன்னா ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அஞ்சு அப்ப நம்ம சந்திராவுக்கு ஒரு நாய் வேணாம். மூளை இருக்கா? நம்ம ஐடியா என்ன? சங்கர் நம்ம பொண்ணு பின்னாடி சுத்தலுங்கிறது தானே. அப்போ நாய்க்கு பதிலா சங்கர். இப்ப புரியுது. என்னங்க இது? ஒரே தச்சு மாட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா நீங்க டெய்லர்ட்ட கரெக்டா அளவு கொடுத்தீங்க. ஆமா கரெக்டா உன் அளவு தான் கொடுத்தேன். என்னது ஏன் அளவா? நான் நம்ம பொண்ணுக்கு எல்லாம் அளவு கொடுத்து சொன்னேன். அப்படியா? ஐயோ அவசரத்துல நான் அதை சரியா காதுல கேட்டுக்கல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சபலம். என்ன? உன்னை இந்த டிரெஸ்ல பாக்கணும்னு. அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சபலம். உங்க கன்னத்துல கன்னத்துல பொலேர்னு அரையணும்னு. ஐயோ அந்த காட்டாங்குளத்து குட்டி அரணிஜார போட்டுக்கிட்டு சங்கர் முன்னால வந்து மினுக்க போறா. என் பொண்ணு இந்த தலகாணி வரைய மாட்டிக்கிட்டு தவிக்க போறா. நான் என்ன செய்வேன்? பொண்ணு செஞ்சா என்ன? என்ன அநேகமா இந்த பெல் பாட்டம் அந்த குட்டிக்கு சரியா இருக்கும். இத கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அவ போட்டிருக்கிற அரணிஜார அவ கால கையில உண்டாவது எப்படியாவது வாங்கியாவது நம்ம பொண்ணு கொடுத்துட்டான். ஏன் ஏன் 40 வேலி என்ன கிண்டலா பண்றீங்க? அந்த குட்டி போட்டதே எம் பொண்ணு போடணுமா? அப்ப இப்படி செஞ்சா என்ன? எப்படி லுங்கி கட்டலாங்கறீங்களே? வெரி குட் ஐடியா. லுங்கியே கட்டிக்கலாமா? நிஜமாவா?
உங்க அப்பா லுங்கி போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா இப்ப அத ஃபேஷன். அப்படியே அப்ப சரி என்னங்க உடனே உங்க லுங்கி ஐயோ இத கட்டறாத வேற ஒன்னு புதுசா பொட்டில வச்சிருக்கேன் தரறேன். நான் இந்த லுங்கியா கேட்டேன் உங்க புத்தி ஏன் இப்படி மங்கி போகுது? ஏன்டா சங்கர் அமெரிக்கால கூட கேரளலாம் விளையாடுறாங்களா? ஆடுவாங்க ஆனா வீட்ல ஆட மாட்டாங்க ரோட்ல தான் ஆடுவாங்க. அது என்னப்பது? ஏப்பா நீங்க பேப்பரே படிக்கிறது இல்லையா? ஏன் தினசரி நீக்ரோவுக்கு வெள்ளக்காரருக்கு சண்டேன்னு வருமே இதே கருப்பு வெளுப்பு சண்டைதான். இது வேற வீட்ல ஆடுவாங்களா? ஏங்க உங்களுக்கு தான் வயசாச்சு வீட்டுல உட்காந்து ஏதாவது டொக்கு டொக்குன்னு ஆடிட்டு இருக்கணும். அவன் வயசு பிள்ளை அவனையும் என் வீட்டுல கட்டி போட்டிருக்கீங்க. மாப்பிள என்ன உங்களை இல்ல மாப்பிள தம்பிய சொன்னேன் मापिंग அது உங்க ரெண்டு பேர் நினைப்பா இருக்கலாம் ஆனா நடக்க போறது வேற. நடக்காம போய்டுமா? நான் யாரு? காட்டாங்குளத்தம். எங்க வீட்டுல பக்கத்து வீட்ல யாரு? சிவனேச முதலி கோட்டீஸ்வரன். அவ ஊட்டு புள்ளைக்கு ஊட்டு பொண்ண குடு குடுன பாக்கலாம்னு அந்த தைரியத்துல ராத்திரி 12 மணிக்கு சம்பந்தியாவ போறமேன்னு என் வீட்டு மாங்கால கைய வைக்க பார்த்தான். உடனே பார்த்துட்டேன் பிசி ஆல் க்ளோஸ். அட போய் என்னைய பிசி இதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுக்கயா? ஏயா நீன பிளாட்ஃபார்ம்ல எல்னிசி விட்டுறியா? ஐயோ இந்த வீட்ல நிம்மதியா இல்ல போச்ச. என்ன குழந்தையை இவ்ளோ ஜோடிச்சு எடுத்து வந்து மாப்பிள்ள இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு? அத்தா சொல்றதுல என்ன தப்பு? எங்க ரெண்டு பேரும் எங்க பேச விடுறீங்க? பெரியவங்களா பெரியவங்க? வயசுக்கு மீறின வார்த்தையா இருந்தாலும் நம்ம மருமக கரெக்ட்டா சொன்னா. ஒண்ணு கேட்டாலும் நறுக்குன்னு கேட்ட தங்கச்சி. இப்பவே நான் அத பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்தறேன். போயா நீ ஆடு. சங்கர் வரேன்டா. நமஸ்கார் சார். பாப்பா பாலு உட்காருப்பா. உன்னை தம்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னால தான் இந்த வீட்ல மேலம் கட்டணும். என்ன பார்த்தா கவுல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லப்பா நீ மனசு வச்சாதான் இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும். நான் மனசு வைக்கணுமா? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஓஹோ இதான் பொண்ணா? போன் சார் ஐ வில் மேனேஜ். நீ என்ன ரசிக்கிற? நல்லா இருக்கு சார். எத்தனாவது படிச்சிருக்கு? அப்பா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்படவ. ஐயோ அண்ணி எவ்வளவு வயசு அண்ணி? சேஷா சேஷா அரை டிராயர் போடுற வயசு கூட தாண்டலையே அதுக்குள்ள என்ன அண்ணி? புரிஞ்சுது மலது நீ உள்ள போ. பாது என் தங்கச்சி மகன் இப்ப இங்க வந்திருக்கா. அவளை நீ பார்த்தது இல்லையா? எங்க காட்டுனீங்க? மூக்கு முடியுமா? இவர் மாதிரியே இருப்பா. ஐயோ பாக்குறேன்னு வருத்தப்பட வேண்டியதில்ல. அவளே சங்கர் தலையில கட்ட பாக்குறாங்க. இவ மட்டும் என்னமா இப்ப போச்சு அரணிஞ்சாரு அத சங்கர் தலையில கட்ட பாக்குறாங்க. எப்படிங்க பண்ணலாம்? அதுக்கு தானப்பா உன் உதவி தேவை. சங்கர் கிட்ட சொல்லி எப்படியாவது என் தங்கச்சி மகளை கட்டிவேன். பாருப்பா எங்க அண்ணன் பொண்ண கட்டிவே. ஐயோ அசிங்கங்க நான் ஒரு ஸ்தாபனத்துக்கே முதலாளி என் தொழிலையே மாத்திரீங்களே. பாலு தப்பா நினைச்சுக்காத. சின்ன வயசுல இருந்து நீய சங்கரும் ஒண்ணா பழகுனவங்க ஒண்ணா பந்து விளையாடுனவங்க. ஏன் சட்ட துணி வாங்குறதுனாலும் எந்த கலர்ல வாங்குறதுன்னு உன்னை தானே கேட்பான். அதனால தான் சொல்றேன் எப்படியாவது சங்கர் கிட்ட சொல்லி என் தங்கச்சி மகளை. என் அண்ணன் பொண்ண கட்டிவை. நீ சொன்னா அவன் கேட்பான். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? கட்டிக்க போறது அவன். அவன் எந்த பொண்ணை செலக்ட் பண்றானோ அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. பாலு சொல்றது கரெக்ட். எங்க அண்ணன் ஜாதகர் இது எனக்கு தெரியும். நீ அப்படியே பேசி முடிப்பா. என் தங்கச்சி யோகமே எனக்கு தெரியும். நீ எப்படி வேணாலும் பேசு. பேசலாம். அவன் எங்க சங்கர்? இந்த குழப்பத்துல போனவன் போனவன் தான்ப்பா. அமெரிக்காவா? இல்லப்பா உள்ளூர்ல தான். உள்ளூர்ல தானே? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் ரெண்டுல ஒண்ணு செலக்ட் பண்ணணும். இதுக்கு அவன் ஃபாரின் போயிருப்பான். உஷா என்ன தன்னையே மறந்து உட்கார்ந்துருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா. ஒரு பெண்ணு தன்னையே மறந்த நிலையில உட்கார்ந்துருக்கான்னா ஏதோ இருக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்லம்மா. உஷா உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கவனா? உன் நினைவுலதாம்மா எனக்கு நிம்மதி இருக்கு. ஆனா உன் அழகும் வயசும் எனக்கு பயத்தையே தருது. என்னம்மா இது? நான் உண்மையில வச்சிருக்கிற பாசத்தையே சந்தேகப்படுறியா? அது இல்ல உஷா. இன்னைக்கு ஷூட்டிங்ல நான் ஒரு காட்சியில நடிச்சேன். அதுல இருந்து என்னமோ தெரியல என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த படத்துல நான் ஒரு தாய். என் மக என்ன உதறிட்டு ஹீரோ கூட ஓடி போயிடுறான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. எதுக்குமா இப்படி அனாவசியமா பயப்படுறீங்க? சினிமாவையும் நிஜ வாழ்க்கையும் ஒன்னா சேர்க்காது. கனவு கூட சில நேரத்துல பறிச்சிருதுமா. அம்மா உஷா சீக்கிரமா உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாத்தாமா எனக்கு நிம்மதி. கொஞ்சம் திரும்பிச்சுன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு பேரை வர பிறக்க போறேன்.
இந்த ரோட்ல பொண்ணை பார்க்கன்னு பாருங்க சொல்ல அங்க தான் இருக்குயா ஆமா அந்த பொண்ணை பார்த்த காரணத்துல உன்னை மறந்துட்டேன் பாருங்க பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அந்த சங்கர் பையன் நம்ம பொண்ணுகளுக்கு தாலி கட்டி தான் ஆகணும் விஷயம் தெரியுமா உனக்கு என்னது சங்கர்னுடைய ஃப்ரெண்ட் ஓம்படி மாதிரி பாலுன்னு ஒரு பையன் வந்தானே அவன் என்ன சொன்னாலும் சங்கர் கேப்பானோ அவனை வச்சே காரியத்தை முடிக்கணும் ஆமாங்க நான் கூட நினைச்சேன் அவனை வச்சு காரியத்தை எப்படியாவது கஷ்டத்துல முடிச்சிருங்க சும்மா எப்படி முடியும் என்னங்க மால் வெட்டவனா மால் அதென்ன மால் மால்னாக்கா பலான பலான விஷயம் சில்றடி ஓஹோ பார் அவனுக்கு ஒரு 25000 ரூபாய் தரறதா சும்மா ஒரு டூ போடுறேன் தர போறது இல்ல தரறதா சொல்லி அவனை வச்சு பண்ணிடுறேன் அல்பா அல்பா 25000 ரூபாயா அத்தானுக்கு இருக்கிற சொத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமே அதானே லட்சம் ரூபாய் லஞ்சம் தரேன்னு சொல்லி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்கீங்க அது போதும் ஏண்டி லட்சம் ரூபாய் 5000 ரூபாய் எங்கிட்ட தள்ளடி நாலு ரவுடிகளை வச்சு கல்யாணத்தை முடிப்பேன் எங்க ரவுடி பசங்க சாவகாசம் போடாம எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு நானு பரம்பரை புத்தி நம்மள விட்டு எப்படி போறோம் சபா நீ பேசாம 5000 ரூபாய் தள்ளு சின்ன கண்ணு சம்சா மம்சுதினு தகுதி கருப்ப இந்த நாலு பேரை வராங்க வந்த உடனே மாமா அபேசு தங்கச்சி அபேசு மாப்பிள்ள அபேசு அப்படியே கட் பண்றோம் காட்டுமன்னார் கோயில்ல கல்யாணம் பிபி தாலி கட்டறோம் ஆமா ஆமா காட்டுமன்னார் கோயில்ல கல்யாணம் புளியூர்ல சாந்தி இருந்து ஓர்க்கா வெச்சுக்கோ கல்யாணம் வெச்சுக்கோ காட்டுமன்னார் கோயில் வேண்டாம் புளியூர் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு எந்த கண்டா வேணாலும் டவுன்லயே வெச்சிருங்க அதானே பேசாம கௌரவமா கல்யாணத்தை முடிங்கனிங்க கௌரவத்துக்கு எல்லாம் இப்ப மார்க்கெட் இல்லடி பிசி அதுக்கு தான் மார்க்கெட் சங்க பேலுக்கு என்ன அப்பறம் திமுறுன்னு கேக்குறேன் என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அப்ப செவுடா ஊமையா குருடா இல்ல என்னன்னு கேக்குறாங்க அட செவுடு குருடா இருந்தாலும் பரவாயில்லையா பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பானே இது ரெண்டும் கட்டானா இருக்குதா ஆமாமா நான் கூட அத்தானே கேட்டேன் எனக்கு என்ன குறைச்சல்னு உடனே அவரு உங்க அம்மா மாதிரி குதிர மாதிரி வளர்ந்திருக்கீங்க தவிர உனக்கு மூளையே வளரலன்னு சொன்னாருமா சொன்னனே காட்டியா எக்ஸசைஸ் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணு இடுப்ப கச்சா வெச்சுக்கோன்னு கேக்கல उन சாட்டன் லுக்கிங் நாட் குட் தனி பார்வை சரியில்லைன்னு யோ சபானந்த சாமி கிடைபுடியா யாருக்கியா தனி பார்வை சரியில்லை இன்னும் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கான் பாரு நம்ம முதலாளி அவருக்கு தான் தனி பார்வை சரியில்லை ஐ எம் வெரி சாரி சார் செவ்வாய்க்கிழமை அதுவும் குழந்தை வந்து கையை நிறுத்தினா பார்த்தேன் சார் ஒட்டலாம் ஏதாவது வேணுமா சார் இதுதான் போய் You should be here. Oh, no problem. See, I don't like all this nonsense. குடும்பத்துக்கு You see, Mr. Swaminathan. You see, Mr. Swaminathan. You are going to go to the Mr. Swaminathan. Excuse me. I am Punjab Jason. Balu Urkrana. Arjunta, I am going to talk to you. Who are you? I am going to talk to you. You are going to talk to me. I am going to talk to you. You are going to talk to me. You are going to talk to me. Shut up! I am the manager. Manager? Then I am going to talk to you. What is that? Come here. எங்க சும்மா சொல்லப்படாதே ஒரு கல்யாணத்தன ஆபீஸ்க்கு இவ்வளவு ஆடம்பரமா டைபிஸ்ட் என்ன மேனேஜர் என்ன வெயிட் 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 கல்யாணத்தன ஆபீஸா என்னைய உளறற எங்க ஊர்ல கூட இந்த மாதிரி தரகு பேர்வீதிகள் எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் இவ்வளவு பட்டாடோபம் கிடையாதுங்க ஆமா பாலுவுக்கு தரகு வியாபாரம் தானே ஏயா மானத்தை வாங்குற இது பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியா பாலு அண்ட் கோ ஓஹோ கல்யாணத்துக்கு பொண்ணுங்களை இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ ஆமா நீ எந்த பாலுவ சொல்ற அதாங்க பெரிய விட்டு சச்சிதானந்தம் புள்ள மவன் சங்கர் இருக்கானே அவனுடைய ஃப்ரெண்ட் ஒல்லியா ஓவப்படி மாதிரி இருப்பானே பாலு அவன் தானே இந்த கம்பெனி முதலாளி எஸ் 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 கரெக்டா தானுங்களை சொல்றேன் ஒருவேளை ஆபீஸுக்கு தெரியாம சைடுல இந்த தரகு பிசினஸ் வச்சிருக்கான் வாட் எ ஷேம் வாட் எ ஷேம் இதுல என்னங்க ஷேம் இருக்குதே வேணும்னா நீங்களும் ஒன்னு சைடுல வச்சுக்கிட்டு மேனேஜர் கேஷ பேங்க்ல டெபாசிட் பண்ணு தம்பி என்ன தெரியல சங்கர் வீட்டுல பாத்திருக்கல நான் தான் ஆடுதுற அத்தை புரிச்சேன் சார் இந்த ஆடுதுற அசிங்கமா பேசுறான் சார் தம்பி ஒண்ணும் இல்ல இது என்ன கல்யாண தரகு ஆவிதான்னு கேட்டேன் அவ்வளவுதான் சுரு கோவம் வந்துருச்சு இப்படி வாயா சே 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 வர வர இந்த ஆபீஸ்ல கண்டவனா நுழையறானே சில்க் ஜிப்பா ஜரிகை வேஷ்டி டாலர் எங்கேயும் நுழைய வேண்டியவன் ஒண்ணும் இல்ல தம்பி
சங்கர் அவங்க மாமா காட்டாங்குளத்தாம் பொண்ணு நீ சங்கருக்கு முடிச்சு வச்சா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு பேசினதா என் பொண்டாட்டி சொன்னான் என் பொண்ணை நீ முடிச்சு வச்ச 1.5 லட்சம் ரூபாய் தர அட்வான்ஸோட என் பொண்டாட்டி என்ன அனுப்பி வச்சிருக்கிறா நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன பார்த்தா கல்யாண தரக மாதிரியா இருக்கு தரகம் இல்லையன்னா உன் பேர் ஏன் அடிபடுது அடிபடுதா இப்ப அடிபட போற நீ ஏயா நான் அந்த சங்கருக்கு வேண்டப்பட்டவன் ஃப்ரெண்டு சொன்னா கேட்பாங்கிற முறையில உங்க அப்பா சொல்லியிருப்பாரு அதுக்காக என் தலையை போட்டு ஏன் உருட்டுற தம்பி அவன் பொண்ணுக்காக உருண்ட தலை எனக்காக கொஞ்சம் உருட்டேன் முடியாதுயா பணம் பத்தலன்ற 2 லட்சம் ரூபாய் தர கணிசமா உனக்கு வேண்டியதை எடுத்துக்க லேசா ஒரு 10 இப்படி வெட்டு இந்த வாரம் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம் முதல்ல வியாபாரத்தை முடி அப்புறம் தான் காபி உபச்சாரம்ல காத்து கொடுக்க அப்பியோன கூப்பிடுறேன் கருத்தை புரிச்சு தள்ள தம்பி நான் பட்டணத்துக்கு புதுசு என்ன ஒண்ணும் செஞ்சிடாத ஆடுகிற ஒழுங்கா மரியாதையா போறியா இல்ல உன்னை சோறு தண்ணி இல்லாம குடவுல வச்சு கூட்டிடுவேன் பொண்டாட்டி துணை இல்லாம வந்ததே தப்பு போய் முந்தாணி குடிச்சுக்கோ அதே போ நீ பார்த்த தலை பிஞ்சு விட்டியா அப்ப பாக்க பணியா உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன் நீ சூரணம் கண்டோ ஆமா கண்டு ஆறு வட்டு போட்ட பண்ணையாள அறியுமோ அட தெரியும் அவங்கிட்ட எக்கச்சக்கமான சில்ற சின்ன பொண்ணுங்க எல்லாம் அவனை சுத்துது எங்க நான் அறியும் இனிப்பதான யா ஈ சுத்தம் அவங்கிட்ட சில்ற இருக்குது சின்னது சுத்துது அறியுங்க எல்லாம் இந்த சூரணத்துடைய மகிமை ஈ சூரணத்தை குறைச்சு தீலிட்டு கொடுத்தாமது ஏன் பாலில் இட்டு கொடுக்க கூடாதா எங்கெங்கிலும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா மயங்கும் குடிக்கினால் கொடுக்கினால் வண்டு மாதிரி சுத்தி சுத்தி மயங்கும் வண்டு மாதிரி சுத்தி சுத்தி மயங்குமா மாட்டிக்கினா சங்கர் மாப்பிள்ள மாட்டிக்கினான் என் பொண்ணு கலைக்கு கொடுக்க போறா இவன் வண்டு மாதிரி சுத்தி சுத்தி வர போறான் அப்படி வண்டு மாதிரி சுத்தி சுத்தி வரல கொழவியா மாறி உன்ன சுத்தி சுத்தி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுவேன் கொட்டிக்கோ பணிகா அவசரமா உன்னை பாக்கணும்னா எந்த இடத்துல பாக்கலாம் இப்படி வரும் என்ன என்னடா அது இன்னைக்கு நம்ம வீடு ஒரே அமைதியா இருக்கு ஓஹோ உங்க அண்ணன் குடும்பம் ஊர் சுத்த போயிருக்கோ ஏன் எங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் சொல்றீங்க உங்க அருமை தங்க அது அந்த மருந்துக்காரி காலையில எழுந்து ஒரு அரட்டின் எண்ணெயை கட்டு வாங்கி குடும்பத்தோட எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு பொங்கலை கொண்டா வடைய கொண்டா இட்லிய கொண்டான்னு எல்லாத்தையும் சோத்து முட்டை கட்டிட்டு ஊர் சுத்த போயாச்சு பலே அப்ப வீட்டுல யாரும் இல்ல தனியா இருக்கோன்னு சொல்லு ஆமா என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க ராமாயணமா நான் ராமாயணம் படிக்கல பருவம் கடந்த காதல் ஒரு நாவல் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல நாம அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் லட்சுமி இனிமே நமக்குள்ள எதுக்கு ஏட்டிக்கு போட்டி ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்போமே நிம்மதியா இருந்தா போதுமா மனசுக்கு சந்தோஷம் வேண்டாமா சந்தோஷம் பண்ணுனா உன்னுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை லட்சுமி ஏன் நீ அந்த பருவம் கடந்த காதல் புத்தகத்தை படிச்சு முடிக்கலையா யோ ஏண்டா இந்த வயசுல இந்த மாதிரி போகுதோ உங்க புத்தி நீ தானே சந்தோஷம் பண்ணுன இப்ப அதை காட்டுற நான் என்ன அப்படியாவா இருக்கேன் நான் சந்தோஷம் வேணும்னு சொன்னது மாலதி என்னைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆவாரோ அன்னைக்கு தான் அப்படின்னா உன் லைஃப்ல இனிமே உனக்கு சந்தோஷமே கிடையாது என்னது போச்சுக்காத லட்சுமி இப்போ உன் அண்ணன் மகளை கட்டிக்கிட்டா உனக்கு சந்தோஷம் எனக்கு வருத்தம் என் தங்கச்சி மகளை கட்டிக்கிட்டா எனக்கு சந்தோஷம் உனக்கு வருத்தம் ஆகக்கூடி ஒருத்தருக்கு வருத்தம் டெஃபினட் இத்தனை வருஷம் ஒத்துமையா இருந்துட்டு இந்த பிரச்சனைக்காக நம்ம சந்தோஷத்தை நாம ஏன் கெடுத்துக்கணும் என்ன பண்றது மகனுக்காக சில தியாகங்களை பண்ணதான் வேண்டி இருக்கு அப்பாவா லட்சணமா நீங்க தான் விட்டு கொடுக்கணும் பெண் பாவம் பொல்லாது என் கண்ணை கலங்க விடாதீங்க சரி இவ்வளவு தகராறிங்க ஒண்ணு செய்வோமே ரெண்டு பொண்ணையுமே சங்கர் கட்டி வச்சிருவோம் என்ன சங்கர் ரெண்டு பொண்ணையும் கட்டிக்கிறதா என்ன பேசுறீங்க ஒண்ணும் பேசல இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் புதுசு இல்ல உங்க அப்பாவுக்கு ரெண்டு குடும்பம் ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன பெரிய வீடு சரி 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 ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் என் தலையெழுத்து நான் தான் ஸ்ரீ ராமபிரான் மாதிரி அதுக்கு என்ன குறைச்சல் அதுக்கு இல்ல நம்ம பரம்பரை பிராக்டிஸ நம்ம பையனாவது கண்டினியூ பண்ணட்டுமே அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா குழப்பமா தான் இருக்கும் முதல்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவோம் அப்புறம் ரெண்டு வீட்டு சொத்து ஒன்னா சேர்ந்துடும் ரெண்டு மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்குவாளுங்க அப்புறம் உனக்கு ஒரே உபச்சாரம் தான் என்ன சொல்ற மௌனம் சம்மதம் சார் அம்மாட்ட சொல்லிட்ட கொஞ்சம் உட்காருங்க இப்ப வந்துருவாங்க ஆமா நீங்க யாரு உங்க வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஐ அம் தி மேனேஜர் ஓஹோ அதாவது எடுபடி வேலையா மன்னிக்கணும் சார் ஐ அம் தி மேனேஜர் சரி சரி நீங்க போங்க அடடே உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேன் மன்னிச்சேங்க வணக்கம் உட்காருங்க உங்க லெட்டர் கிடைச்சது உஷாவுடைய கல்யாணத்தை முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் ஷூட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல இருக்கேன் உங்க வீட்டுல சம்பந்தம் கொள்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் மன்னிக்கணும் நான் ஏதோ பெரிய நடிகைங்கிற காரணத்துக்காக நீங்க இந்த சம்பந்தத்தை முடிவு செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பணம் பப்ளிசிட்டியை மதிக்கிறவன் நான் இல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கையில ஊறி போனவன் உங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் பிறகு அண்ணாவுடைய கொள்கையில கடைபிடிக்கிற குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ளன்றதா என்னுடைய லட்சியம் என் மகளே ஒரு கௌரவமான குடும்பத்துல ஒரு கண்ணியமான மருமகளா ஆக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம்
அப்போ எங்க குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ள விருப்பம் தானே? விருப்பம் தான். எதுக்கு உங்க மகளுடைய சம்மதத்தை கேட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை. என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி? ஐயோ அழகா இருக்கீங்க சந்திரா. ஆடை அலங்காரத்துல மட்டும் அழகா இருந்தா பத்தாது, நடையில கூட ஒரு அழகு இருக்கணும். உன் அத்தா முன்னாடி எப்படி நடக்கணும் தெரியுமா? சும்மா அப்படி இப்படி இப்படி எங்க வா பாக்கல வந்துட்டே. ஐயோ எடுப்புல ஒரு படம் தான் பாக்கி, வெக்கமா இல்ல? ஐயோ நீ வாடி சின்னமா. ஏடி இப்படித்தான் நடந்து வர போறியா? இது நடையா? இது பட்டாளத்துல சேர வேண்டிய கேஸ். சும்மா இருங்க சந்திரா, நான் சொல்றத கேளுமா? சொல்லுமா. உன் அத்தா முன்னால போய் உங்க அப்ப மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காத. சும்மா கண்ண ஒரு சொல்ட்டு சொல்ட்டி கவர்ச்சி அப்படி ஒரு பார்வை பார்க்கணும். அது எப்படி பாக்குறது? அதான கேட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கும் கவர்ச்சியை பத்தி என்ன தெரியும்? நம்ம ஊரு டூரிங் டாக்கீஸ்ல புராண படம் பார்க்க நம்ம ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டு இருக்கிற எல்லா கவர்ச்சி படத்தையும் உங்க அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தான கவர்ச்சி பார்வேன்னா என்னன்னு தெரியும். சரியா நிலடி, இப்படித்தான் அவன் முன்னாடி போய் கூன் படுத்துட்டு நிப்பிய. சும்மா சண்டை கவலாட்டம் அப்படி நிமிந்து நின்னு. அத்தா என்னத்தா? உங்களைத்தான் அமெரிக்காவில போய் என்ன ஒரு தரமாவது நினைச்சீங்களாத்தா? ஐயோ அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஐயோ ஐயோ கருத்து விட்ட கருத்து விட்ட. 15 வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க அம்மா என்ன தொட்டு பேசி கொஞ்சி இருக்காங்க. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மூஞ்சி புத்திய பாரு, உங்களை தான் கொஞ்சினா. கொஞ்சினா என்னவா? ஐய மூஞ்சி முகரக்கட்டை. சரி சரி இத பாரு, இத வச்சுக்கிட்டு என்னால இந்த மாதிரி பாடத்துக்கு மூடே வராது சொல்லி கொடுக்க முடியாது. நீ வா அந்த பக்கம் போ. நீங்க இங்க நில்லு. அந்த காலத்துல அம்மா என்னன்னா பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, இப்ப இவ என்னடா பாடம் சொல்லி தரா. ஒண்ணும் சரியில்லை. ஏன் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல். அமெரிக்காவில ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அமெரிக்கால இருக்கும்போது என்ன பத்தி நீங்க நினைச்சீங்களா? நினைச்சேன். நீ இப்படி கேப்பே நினைச்சேன். அமெரிக்காவில படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே நினைக்கிறதில்ல. சுத்தி வளைச்சு பேசுவானே உங்களுக்கு பிடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லுங்கி. இது கேக்கல என்ன உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். இந்த நேரத்துல இந்த கேள்விக்கு எங்கிட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்க்கிற? ரூம்ல உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யறாங்க? உங்ககிட்ட இருந்து நல்ல பதில வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நல்ல புத்திசாலி குடும்பம். போய் அவங்கள்ட்ட சொல்லு அத்தானுக்கு வேலை இருக்கான்னு. சொல்லுமா ஆள விடுமா? இப்ப உன்னை விட்டுறேன், அப்புறமா ஒரு நாளைக்கு நீயும் நானும் ஜாலியா கைய கொத்திட்டு வெளியில போயிட்டு வரணும். ஜாலியா நீங்க நானும்? ஆமா கூடவே உங்க அப்பா அம்மாயும் அழைச்சுக்க. அழைச்சிட்டு வரனே. ஓவியா மருந்து கலைக்கு வைக்கிறேன், மாப்பிள வந்து நிக்கணும் 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 நிக்கணும். அதுக்கு கலக்கணும் கலக்கணும் கலக்கணும். அம்மிங்க எதுக்கு முதேவி? சரி சரி ஸ்ரீதேவி மாலு கண்ணு, இத சாதாரண கலக்கல்னு நினைக்காத. பணிகர் கொடுத்த சூரணம் பல குடும்பங்களை கலக்கி இருக்குது, பவர்ஃபுல்லாவே வேலை செய்யும். இந்த பாலை சங்கர் சாப்பிடணும், நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்தணும். அந்த மருந்துக்கார அஞ்சகம் அந்த பைத்தியத்துல தாங்க முடியாம பைத்தியம் முடிச்சு அலையோ. ஏப்பா இந்த மருந்துக்கு அவ்வளவு சக்தியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த சூர்ணத்தை கொடுத்தான பணிய அவங்க அப்பங்கிட்ட சூர்ணம் வாங்கிதான் எனக்கு இவ கொடுத்தா. அன்னைக்கு மாட்டின இவகிட்ட நான். ஐயோ 20 வருஷம் ஆச்சுமா படாத பாடுபடுறேன். சரி நேரமா இந்த பாலை கொண்டு கொடுத்தோம். அப்போ எனக்கு பயமா இருக்குமா? நீ கூட. ஐயோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களை கலக்க கூடாதுமா. நீயே தனியா போய் மாப்பிள்ளைய தாஜா பண்ணு. அங்க போய் பல்ல காமிச்சு திக்காத. எப்படியாவது சங்கர பாறை குடிக்க வச்சுட்டு நீ வந்துரு. அம்மா மாலுக்கண்ணு வெற்றி வாகை சுடிவா. சீக்கிரம் கண்ணாடி கிட்ட போய் முடியெல்லாம் கரெக்டா இருக்கா பாத்து எல்லாம் பட்டு கிட்ட எல்லாம் கரெக்டா போன கிச்சக்குன்னு போனோம். ஏன் லேட் புறப்படலாமா? சாரி நான் சொன்ன மாதிரி பிக்சர் வர முடியாதா? ஏண்டா கோவிந்தராம் சேட்டன் ஒரு பெரிய புள்ளிப்பா. 10 lakhs 10 லட்சம் ரூபாய் படத்தோட டேபிள் வரைக்கும் வந்துட்டான். வந்தனும் விடலாமா? டேய் முதல்ல பிசினஸ் கவனிடா, நாளைக்கு ரெண்டு படமா பாத்துருவோம். உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ பயப்படாத. ஹலோ
பால் தானே குடிச்ச நீட் ஞாபகம் மை டியர் மாலு யூ ஆர் சம்திங் சூப்பர் டேய் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி அடியே உன் கண்ணில் கண்களில் ஐயோ என்ன விடு அப்பா அப்பா எங்க போயிட்டீங்கப்பா மாலுக்கண்ணு என்ன வருத்தமா வர ஐயோ நடக்க கூடாது நடந்துருச்சுப்பா இருக்கட்டுமே நம்ம மாப்பிள்ள தானே அமெரிக்கால இருந்து வந்தவன் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பா ஐயோ அது இல்ல பால பால கவுத்துட்டியா இல்லப்பா இவன் இங்க வந்தா ஏண்டி பாலை யார்கிட்ட கொடுத்த நான் அண்ணா கிட்ட தான் கொடுத்தேன் அவர் தான் இவர்ட்ட கொடுத்தாரு போட்டுட்டான் குடும்பத்துக்குள்ள பெரிய கல்ல போட்டுட்டாளே மாரடிய என்னம்மா நீ ஹாலல என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டே பெத்தவன் பக்கத்துல நிக்கறடா பெத்ததோட உன் டியூட்டி ஓவர் கம் ஏண்டா எங்க கூட தான் என் பொண்ண புடிச்சு ஸ்கிப்பிங் ஆட கடச்சதா உங்களுக்கு டேய் ஏண்டி அவ சேத்து சேத்து அணைக்கறா சரி நிக்கறியா போடி 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 ஏன் சார் ஒண்ணு இல்ல இது கேளுங்களே உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது பால் அவர் குடுத்துக்கிறாரு கம்பல்சரியா நீங்க வாங்கி குடிச்சிட்டீங்க இத பாருங்க டேய் இதுல நீ சம்பந்தப்படவே முடியாதுடா இந்த குடும்பத்துல ஏதோ பால் சம்பந்தப்படுத்திட்டு இவனை நீங்க பெரிய வம்பல மாட்டிட்டமே டேய் நல்லா கேட்டுக்கோ எதை கொடுத்தா இவன் வாந்தி எடுப்பான் மசக்கே அண்ணா நாங்க வாந்தி எடுப்போம் இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே குடும்ப அல்ல போல படுத்து நீ நாடி ரக்க கட்டி என்னங்க மாலு 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 நாங்க நம்ம கண்ணெதிராவே கண்டாவியா இருக்கே என்ன வாசல் வழி இந்த பங்களாக்குள்ள மறுபடியும் நுழைஞ்ச ஜனநோரமா இப்படி தவ்வி உட்கார்ந்ததை யாராவது பார்த்தா ரொம்ப தப்பா நினைப்பாங்க போடா அடி வாடி என்ன எம் பொண்டாட்டி கூட நான் இவ்வளவு அதிகாரமா கூப்பிடல இவன் எப்படி கூப்பிடுறேன் போடா நீ போடா மாலுவ ஜன்னலண்ட அனுப்பு மாலுவ ஜன்னலண்ட அனுப்பவா ஐயோ நான் பெத்தமண்டா நான் அது மாதிரிலாம் அனுப்ப கூடாதுடா மாலு மாலு கண்ணா பால் சாப்பிட்டிய அது வயித்த பெரட்டுதா நெஞ்சிலேயே நிக்குது ஐயோ மாலு அனுப்பு மாலு அனுப்பவா இதோ அனுப்புறேன் ஹேர் ஆயில் பாட்டில்லயே அடிச்சு கொன்னுடுவேன் உன்னை போ ராத்திரி 12 மணிக்கு வர்றேன் இன்னும் அகாலத்துல வரேன்னு சொல்றான் நீ பாடா டேய் நீ பா ஜன்னல் கம்பிக்கெல்லாம் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறேன் ஒருவேளை தவறி நானே தொட்டுட்டா அடியே எதுக்கும் பிளைவுட் அடி நான் வேணா உங்களுக்கு பயப்படலாம் இந்த கணக்குகள் எல்லாம் பயப்படுவோம் அதுதான் ஆற டைம்ல தான் சார் ஆகும் ஹலோ சாரி ஸ்பீக்கிங் நான் மாலதி பேசுறேன் மாலதி சரியா கேட்கல எந்த மாலதி மாரதியர் நிச்சயமான எனக்கு போட்டு விடுவேன் தெரியும்
யார் பேசுறது? உங்கிட்ட என்ன விட வேற யாருமா இவ்வளவு தைரியமா பேசுவாங்க? நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏங்குறேன் ஏங்குறேன். காரணம் உன்னுடைய இடமே எனக்கு எவ்வளவு குழுமை தெரியுமா? ஒரு பொம்பளை கிட்ட பேசுற பேச்சா இது? ஏன் மாலு அனாவசியமா பொம்பளைன்னு சொல்லிட்டு உன் வயசை ஏத்திக்கிற? நீ என்னைக்குமே ஸ்வீட் தவட்டிருமா? ஆமா பதினேழு தாட்டாத அது போட்டோம். மாலுக்கண்ணா ஜன்னல் வழியா ஒரு துண்டு காயம் போட்டதே அதை பிரிச்சு படிச்சு பாத்தியா? ஐயோ அது வெறும் காயதம் இல்லக்கண்ணா, காவியம். ஆரம்பம் எப்படி? அப்பரின் பாசத்தை மறந்து விடு, ஐயரின் நேசத்தை வளர்த்து விடு. கண்டா அதுல ஐயன் யாரு? கண்டுபிடி அடியான் தான். முதல்ல போன கீழே வை. என்ன கட் பண்ணிட்ட? பின்ன கட் பண்ண கண்டினியூ பண்ணுவாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் என்ன பேசுறியா? மனு மனுக்கண்ணா இதெல்லாம் பண்ணா உங்க அத்தாருக்கு பிடிக்காதுமா? ஆமா ரிசீவர் எடுத்து காதல வச்சுக்கோ. சொன்னா கேளு, நீ வச்சுக்கிற வரைக்கும் நான் போன கீழே வைக்க மாட்டேன். என்னது கட் பண்ண போன எடுக்கலாம். தண்ணி தெளிக்கிற? தண்ணி தெளிச்சு அடுத்தது போறம் போட போட்டா. என்ன போன்ல என்ன கட்டி போட்டுட்டு என்ன பண்றீங்க? யார் சார் கட்டி போட்டாங்க? நீங்களே கட்டிக்கிட்டு. நானே கட்டிக்கிட்ட. என்ன நடந்துச்சு? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? மாலதிங்கிற பொண்ணுகிட்ட பேசுறா நினைச்சுக்கிட்டு மாலதி அன்கோ மைக்கா ஓனர் அந்த முதலாளி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. எஸ் சார். அவங்க ரொம்ப பொல்லாதவங்க, கேஸ் போடுவாங்க சார். ஏதா ஒரு முதலாளி இன்னொரு முதலாளி கிட்ட இப்படியா பேசுறது? சார் உங்களை நான் நார்மலா பாத்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி தாவி பார்த்ததே இல்ல சார். நான் தாவல. ஆமா சார், அங்க இருந்து நீ இங்க டைவர்ட்டுக்க. ஐயோ டைவர்ட்டலாம் சார். நீங்க சரியில்லை. நான் சரியில்லை அப்படி நீ சொல்ற சாரதி சார். After all, man is a man. போகோ போகோ வேலை பார்க்க போகோ. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. கால் பண்ற வேலை இனிமே ஃப்ரீயா கொடுத்தா கூட ஹோட்டல்ல கூட பால் சாப்பிட மாட்டேன். ஏதாவது குரூப் போட்டோக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? குரூப் போட்டோ உண்டு, ஆனா இப்ப இல்ல, சங்கர் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ சங்கர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? எனக்கு தெரியும் என் பொண்ணு அதுக்கு தலையில்லை. சந்திரா அந்த பெல் பாட்டத்தை பாடிட்டு வந்து மாமா பக்கத்துல இருந்து படிய. ஆமா பெரிய பெல் பாட்டம் அரணிஜார விட பெட்டர். சும்மா சங்கருக்கு ஏன் பொண்ணு மாலதின்னு நாடி ஜோசியம் கேட்டு வந்திருக்கேன். அதான் நடந்த ஆகணும். நாடி பார்த்து ஜோடியா? பின்ன ஜோடி பார்த்து நாடியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கிறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். நம்ம சங்கர் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னது ரெண்டு பொண்ணுமா? ஏ என்ன தப்பு? நல்ல ஐடியா தானே அம்மா. காவேரிக்காரம்மா நமக்குள்ள மாப்பிள்ள சண்டையே வேண்டாம், ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவோம். வேண்டாமா? வேண்டாம். போன் கூட நான் ஒத்து போக மாட்டேன். அண்ணே நான் சொல்லிட்டேன், என் பொண்ணு ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமக. எந்த வழக்கு ஒத்து வர மாதிரிதான் எப்படி? அதானே அண்ணி உங்க அண்ணன் குடும்பம் சூன்யம் வைக்கிற குடும்பம். ரெண்டு பொண்ணையும் கட்டி வச்சு மறுநாளே சூன்யம் வச்சு என் மகளை பிரிச்சுட்டா? நல்ல பாயிண்ட். பிரிக்கிற குடும்பம் நாங்க இல்ல. உன்னை திருப்பி கேக்குறேன், மறந்து வைக்கிறவ நீ, உன்னை மட்டும் எப்படி நம்ப முடியும்? அதுவும் நல்ல பாயிண்ட். எது? நம்மளுதான் நம்மளுதான். வாப்பா பாலு, சரியான சமயத்துக்கு வந்த. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன சார்? உன் முன்னாலேயே அதை சங்கருக்கு சொல்லிடுறேன். சங்கர் இனிமே நீ அனாவசியமா குழம்பிக்க வேண்டாம். குழப்பமே கிடையாது, அதிர்ஷ்டக்காரன். ஐயோ அசிங்கமா தொட்டு பேசாதீங்க. வயசு பையனை தொட்டு பேசுறது என்ன வழக்கம்? மானங்கட்ட குடும்பம் மானங்கட்ட குடும்பம் சொல்லவே இல்லையா? எங்களை பார்த்தா சொல்றேன், உங்க வீட்டுக்கார பரபரம் எங்களுக்கு தெரியாதா? ஐயோ சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ளதானே, என்ன ஏன் மம்பல மாட்டுறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்க சங்கர். உனக்கு நானும் முக்கியம், உங்க அம்மாவும் முக்கியம், என் சொந்தக்காரங்களும் முக்கியம், அவ சொந்தக்காரங்களும் முக்கியம். எந்த சம்பந்தமும் விட்டு போகாமல் இருக்க ரெண்டு பொண்ணையுமே உனக்கு கட்டி வச்சிருக்கோம். என்னப்பா இது? இந்த வீட்டுல நடக்க போறதாண்டா சொல்றேன். ஏன்பா நீங்க படிக்காதவரா இருந்தாலும் புத்திசாலித்தனமா நடந்துக்கீங்களே, நீங்க எப்படி இந்த பைத்தியக்கார முடிவு எடுத்தீங்க? நல்லா கேளு சங்கர், எனக்கு தெரியும் நீ என் பொண்ணு சந்திராவை மட்டும் தான் கட்டிக்குவேன்னு. அத்தை அவசரப்படாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்படி சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க சங்கர் என் மகளை தான் செலக்ட் பண்ணுவா. மாமி கொஞ்சம் நிறுத்துங்க. ஏ பாலு இனிமே பொறுத்த ஆபத்து விஷயம் சொல்லு. ஓகே சார், எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க. எதுக்கு? ப்ளீஸ், நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அநேகமா சங்கருக்கு இந்த வீட்டுல மூணு கல்யாணம் நடக்க வேண்டி வரும். மும்மூணு ஒன்பது முடிச்சு போட வேண்டி இருக்கும். என்ன உளர்ற? மும்மூணு ஒன்பது எல்லாம் பத்தா உளர்றேங்கிறாரா? மத்த விஷயத்தை சொல்ற சார். சங்கர் நடிகை சுமதியோட பொண்ணு அமெரிக்காவில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, பாலு சொன்னது உண்மைதான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்பதானே கோயிலுக்கு போய் என் காரியம் எல்லாம் கை கூடணும்னு வேண்டிட்டு வந்தேன். என்னங்கடா இது, கல்ல தூக்கி போடுறீங்க? நீயா? பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது போய் போய் ஒரு ஆட்டக்காரி மகளையா? அத்தை நிறுத்துங்க, அவங்க அவமரியாதை பேசுறத என்னால் அனுமதிக்க முடியாது. பெருசா அனுமதிக்க மாட்டாரா? அயோக்கிய ராஜ்கள், உனக்கு என்ன துணிச்சல்?
இதுக்காக நான் இவ்வளவு பணம் செலவிச்சு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சேன். சார், படிச்சு பாஸ் பண்ண சொல்லி பணம் தரச்சீங்க, பையன் பாஸ் பண்ணிட்டான், சுடுவா ஒரு கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டான், அதே அமௌண்ட்ல நமக்கு சீப் தானே. பாலு, அந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? கல்யாணம் செய்துகிட்டவன் நான், அவளை நீ மறந்தே ஆகணும். அவ வீட்டு பக்கமே போக கூடாது. போனே அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி மனைவிக்கு நான் மதிப்பு கொடுத்தாரோ அவளுக்கு நான் வாழ்வு கொடுத்தாரோ அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? சங்கர் சார், 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 அவசரப்பட்டு பேச்ச வளர்த்தாருங்க சார். பையன் அப்பருக்கு மரியாதை தர்றேங்கிறா சார். இந்த காலத்துல அவன் தரும்போதே காப்பாத்திக்க வேண்டாமா? பேசாம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க சார். நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்க? மறுபடியும் சொல்றேன், என் சொல்ல மீறியாமும் போனா எல்லா அப்பாக்களும் சொல்ற மாதிரி சுத்தர நயா பைசா கூட கிடையாது சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, என் முகத்திலேயே முழிக்காது. எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு தலை முழிக்கிறேன். தலை முழுகிறதா சார்? அவசரப்பட்டு இந்த முடிவுக்கெல்லாம் வராதீங்க. என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. அப்ப இப்பவே நீங்க பைப்படியில போய் உட்கார வேண்டியதான். டேய், கடைசியா என்னடா சொல்றேன்? பாலு சொன்னதுதான். சங்கர், இனிமே இந்த வீட்டு அவனுக்கு இடம் கிடையாது. கெட் அவுட். எதிர்பார். தேங்க் யூ டேடி. சங்கர், 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 என்னங்க இது? அவன் வீட்டை விட்டு போறேன், போஞ்சிட்டு போறான். சும்மா இருந்த தங்கச்சி, அவன் வீட்டுக்கு வெளிவா போயிட்டான். மாடிக்கு தானே போயிருக்கான், வருவான். நீங்க சும்மா இருங்க. மாப்பிள்ள எப்படி செஞ்சுட்டா? ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அந்த ஆட்டக்காரி அந்த பொண்ணை உள்ள தள்ளிடுமே. நமக்கு யார் வக்கீல்? சட்டநாதம். அதே சட்டநாதம் தான் நமக்கும் வக்கீல். தேங்க குடுற பிசுக்கு பிசுன்னு கூட அவனை மிரட்டி பார்த்தேன், பொசுக்குன்னு வெளியே போறேன்றான். அப்பா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அத்தா போனா போட்டோம். நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு மனசு பறி கொடுத்துட்டேன். பாலு. என்ன பாலு? உங்க அம்மா அப்பா இந்த ஊர்ல தானே இருக்காங்க? அப்பா அம்மாவை விசாரிக்கிற அளவுக்கு வந்தாச்சா? ஐயோ, எனக்கு கூட தெரியாதுங்க, இங்க வந்த ரூட்டே மாறுது. ஏ சங்கர், நீ எப்படியாவது பாப்பா, என்ன விடுங்க. என்ன வேலைடா இதெல்லாம்? என்ன வேலை? பால் பண்ண வேலை. என்னங்க அண்ணா, அவர்தான் பிடிவாதமா இருக்காரு. நாமளா அந்த நடிகை வீட்டுக்கு போய் தங்கச்சி எதுவும் சூட்டோட சூடா கவனிக்க கூடாது. ஆற போடணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேன்ப்பா. ஏண்டா, உனக்கு பெத்தவங்க விட மத்தவங்க தான் பெருசா ஆயிட்டாங்க இல்ல? அப்பாவே வீட்டை விட்டு வெளியே போ சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்க கூடாதுமா. குட் பை. சங்கர், பாபு தம்பி. என்ன செலவு? குட் மார்னிங் சார். உங்களை எனக்கு ரொம்ப கடிக்குது. நோ நோ, பிடிக்குது. ஒரு நிமிஷம், இவன் கடிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வந்தேன். உனக்கு கிட்டயா? ஏன் தமிழ சொல்ற? சுத்தமா இங்கிலீஷ்ல பேசி சொல்ல. நான் ஃபுல் இங்கிலீஷ் பேசி உனக்கு அர்த்தம் சரியா வருவது தெரியுது இல்ல? எஸ், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் அன்புல்ல. அனுபவத்துலன்னு சொல்லு. எஸ் பாஸ். இந்த பாரு, ஒரு ரிப்போர்ட் என்னங்கறத ஒரு தெரிஞ்ச பாஷையிலே சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீ ரொம்ப குட் மேன். உன் மேனேஜர் சாராதி இல்ல, அவர் ரொம்ப ரொம்ப பேட். லேட் நைட்ல வீட்ல வந்து ஆபீஸ் வேல பாஸ் பண்றான். ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை தெரியாது? லெட்டர்ஸ் எல்லாம் ஃபைல்ல ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்ற வேலையா? இப்படி ஒரு வேலையை நானே போட்டு கொடுத்துருக்கேன். சாராதிய வார் பண்ணும். அடுக்காடி வந்து மறுபடியும் கலாட்டா பண்ணா அவன் வில் கிக் ஹிம். You go sit. I kick Saravi. Thank you. அப்பா, அடிப்பாவி. கொஞ்சம் நஞ்சு இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தேன். இவன் பேசி என் இங்கிலீஷையும் கெடுத்துட்டு போயிட்டான். இவன் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுகிறா எனக்கு புரியாதான். இவன் இங்கிலீஷ் தெரியாது. வாழைப்பழத்தோனுக்கு பிளான்ட் அண்ட் லெதர் ரொம்ப. சாரதி, அர்ஜென்ட்டாக ரூம் வரைக்கும் வந்துருக்கோம். எஸ் சார். குட் மார்னிங் பாஸ். சாரதி, உங்கள்கிட்ட நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் இருக்காரு, கோட்டு போட்டுக்கிட்டு. அவர் பேர் என்ன? அவர் பேரு இங்க இருக்கு. உனக்கு அங்க ஒண்ணு இல்லங்கறது எனக்கு தெரியும். வேற எங்கயாவது வேற வச்சு ட்ரை பண்ணு. யூ மீன் தி கிளி ஹோல் ஃபெலோ? எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு கோக்கடா தள்ளிட்டு. அநாஸ்டிக் காய். அவன் பேரு ஓகே ஓகே. அவன் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் வேலை பாக்குறாள். அவ பேர் என்ன? இது வரைக்கும் கவுன் போட்டுக்கிட்டு. அது வரைக்கும் போட்டாதான் கவுன். இது வரைக்கும் போட்டாது கவுன் இல்ல. பியானிஸ்ட் டாக்டர் சார், நம்ம சாண்டியாக்கோ. நம்மளுதே ரொம்ப அழகா இருப்பா சார். சோ பியூட்டிஃபுல். சாரதி, ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கு பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன். கூட பிறந்த அண்ணன் தம்பி பேருக்கு முடிப்ப. ஆம்பளைங்கன்னா உனக்கு அத்தனை கசப்பு. சரி சாருக்கு அவ வீட்டுல என்ன வேலை? அதுவும் அர்த்த ராத்திரியில சாட்டியா வீட்டுக்கு ஒயிட்டு இன்விடேஷன் கொடுக்க போன. வாட்ஸ் ராங்? வர லேட் நைட் போயிருக்கிற இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு என்ன? மேரேஜ் இன்விடேஷனா? நோ, பர்த்டே இன்விடேஷன். பிறந்த நாள் கொண்டாடுன. நீ பிறந்ததே தப்பு, இதுல கொண்டாட்ட வேறியா? ஏன்னா மெனக்கட்டு ஒரு பொண்ணு வீட்டு வரைக்கும் போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்.
எங்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குற நீ எனக்கு ஏன் கொடுக்கல? உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? நீங்க பெரிய மனுஷன், நான் கொடுத்ததோ சின்ன பாத்தி, நீங்க அங்க வரலாமா? மிஸ்டேக் பண்றதே உங்க வேறையா. பொதுவாவே உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்ல. யாராவது ஒரு ஆம்படை உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு காத்துட்டே இருக்கான், ஒரு வயசு வரமாட்டேன்றான். ஆனா வர்ற கம்ப்ளைண்ட் அத்தனையும் பொட்டச்சிகளா கொண்டுறாங்க. ஒரு ஸ்மால் அட்வைஸ், உனக்கு 45-50 வயசு ஆன பரவாயில்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லபடியாயிரு. தேங்க்யூ சார். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஆடி மாசம் அபட் பீரியட் வச்சுக்கலாமா? அறிவு கட்ட முண்டா. கல்யாணத்தை படிக்கிறேன்னு சொன்னா தேதியா கேக்குற சாரதி. This is the last warning. Yes, sir. Pretty cool, chikriye. After all, man is a man. I was told man is a monkey. Correct. Man came from monkey. But you are going to dogs. I see. Let me give a serious talk about it. Sir, shut up. You mean get out? Oru pudave mata. Yedichutta. Yedichappan oru ponnu koopadaadu yedichutta. Sorry, sorry. Enga molaile neenga edhuka paakana? Oh, ponnu ku vela kekkava? ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில தூக்கிட்டு இருக்கா? நீ பெருமிஷனா? நீ என்ன விவரகட்ட தரமா பேசுறனே? உட்கார். ஏயா, எனக்கு இருக்கிற சொத்துக்கு என் பொண்ணு 1000 பேருக்கு வேலை கொடுப்பா. நான் வந்திருக்கிறேன்னு சீட் அமிச்சே இல்லையா? நீ என்ன நீ மிரட்டுறனே? என்ன நீ நான் பேசுறனே? ஆஃப்டர் ஆல் ஆர்டினரி கோட் போட்டவடி, நான் வேஸ்ட் கோட் போடுவேன். டாலர் தொங்குது பத்தியா? நீ தான் நீ என்ன அதிகாரம் பண்றனே? அதிகாரம் பண்ணுவேன், அதிகாரம் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் அதிகாரம் பண்ணுவேன், நாளைக்கு என் பொண்ணு அதிகாரம் பண்ணுவா. அப்ப நீ கை கட்டி நிக்கணும். அப்படின்னா இவங்க அப்படின்னாவா? யார பார்த்து கேக்குற இந்த கேள்வி? நீ அப்படின்னா எங்களுக்குள்ள 1008 இருக்கியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலு இருக்கானா? பாலு நாங்க பார்த்தான். ஓ, பாலுவா? புரிஞ்சு விட்டேன். எதுக்கு சார் உங்களுக்கு ஷீட்டு? நேர உள்ள போயிருக்க வேண்டியதானே? அப்படி வா, ஏண்டா கடுக்கம். சாந்தியா வீட்டுக்கு ஒய் ஷுட் ஹீ கோ? வெரி குட். ஹலோ மாரு, என்ன நீ அப்பாவை கூட்டி வந்திருக்கிற? சும்மா சொல்லக்கூடாது. ஆபீசர் ரொம்ப நீட்டா வச்சிருக்க மாப்பிள. மாப்பிளையா? என்ன மாமனாரன் கூப்பிடுவா? சும்மா இருந்த பொண்ண வசியம் பண்ணிட்டேன். வசியம் பண்ணனா? அக்கிரமா இருக்குது. அன்னைக்கு வீட்டுல துரத்தி துரத்தி அடிச்சுக்க. வாஸ்தவம் துரத்தி துரத்தி தான் அடிச்சேன். அறவே உன்னை பிடிக்கல. காரணம், நீ மிட்டா விக்கிற பையன் மாதிரியா இருந்த. இப்ப எப்படி இருக்கேன்? பரவாயில்ல. தேங்க்யூ. ஏதோ ஆபீஸ் போன் பாக்கிறதுக்கு பெருமிச்ச தோரணையில இருக்கிற சங்கர் தான் கைய வச்சுட்டா. உன்னை நான் விட முடியுமா? ராத்திரி தூக்கத்துல என் பொண்ணு உன் பேரதாயா சொல்லுது. தூங்கும் போது ஏமா அதெல்லாம் பண்ற? என் பொண்ணு தூங்கும் போது என்ன ஒண்ணா பண்ணும்? உங்க பொண்ணு? ஆமா. சரியில்லைங்க ஏமா. நான் என்ன உனக்கு வசியம் எடுத்து வச்சேன்? ஏன் இந்த ஒம்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்னைக்கு என் பின்னால சுத்தினீங்களா, அன்னையில இருந்தே உங்களை என் மனசுல வரைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நாளைக்கு புள்ளையார் கோயில் நீ மனையில வந்து உட்கார்ல. என்ன தெரியுமா உனக்கு? காட்டாங்குளா? தெரியாது. சிவனேச முதலியாரு? தெரியாது. என்னதான் தெரியும் உனக்கு? நான் மாட்டிக்கிட்டா. அது தெரியும். கேள்றா, அந்த சிவனேச முதலியார் 25 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. அவன் என் வீட்டு தோட்டத்துல மாங்காய் காம்புல துரட்டி போட்டான். யார் போட்டதே? முதலி. சிவனேச முதலி. துரட்டியும் கையுமா புடிச்சிட்டேன். என்னடா அப்படின்னு கச்ச முச்சான். என்ன? ஆல் க்ளோஸ். போலீஸ் வரல? சொல்ல போற? ஒரு மாங்காய்க்கு ஆள் பேசா. நான் எப்ப வர்ற முகூர்த்தம் எப்ப வச்சுக்கலாம்? 7:30 6:30 வந்துடுறேன். ஓகே ஓகே. இங்க பாருங்க, அவர் ஏதாவது முரட்டுத்தனமா பேசுவார், அதுக்காக பயந்துட்டு கல்யாணம் முடிக்க வேண்டாம். நீங்க என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழப்போறவ நான் தானே. பாத்தியா, என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. இன்னும் நல்லா பேசும். சரியா இருந்தா நான் வெளியே போயிட்டேன். என்ன அது? அழிவில்லாம. இது என்னோட ஆபீஸ். உன்னோட ஆபீஸா? யார கேட்டு பிரிச்சு பேசுற நீ? நம்ம ஆபீஸ் சொல்லு. உன்ன கொஞ்ச நாள்ல இந்த ஆபீஸ் என்ன கதியாக போறப்பா? ஓரளவுக்கு புரியுதுங்க. ஐயோ, எனக்கு நிறைய கல்யாண வேலை எல்லாம் இருக்குதுப்பா. சொந்தக்காரங்க யாரையும் நான் கூப்பிட போறதில்ல. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுதான் செய்ய போறேன். அவங்க எதுக்கு இப்படி திருன்னு முடிக்காத. ஏம்மா, 7:30 முகூர்த்தம். சார் 6:30க்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காரு. விட்டுட்டு போறானே, சும்மா இருந்தா. பாலு, உன்னை விட்டு பெரிய எனக்கு மனசே இல்லை. ஆஹா, குயில் மாதிரி குரல். எப்படி கூப்பிட்டேன்? பாலு. கல்யாணத்துக்கு அப்புறமும் பாலுன்னு தான் கூப்பிடுயா? காட்டாங்குளத்துக்கு
பாபுக்கும் என் டாக்டருக்கு மேரேஜ், எனக்கு கை கால் ஓடல. இன்விடேஷன் அடிக்க கூட நேரம் கிடையாது, நேரடியா சொல்றேன், எல்லாரும் வந்துங்க. உசுங்க நீ, நேரா கல்யாண சாப்பாடு சூடா சாப்பிடறதுக்கு நீ வர. என் டாக்டர் மேரேஜுக்கு நீ நிச்சயமா வந்துடுற, உடனே கட்டிட்டு வர. என்ன நீ அப்படி பாக்குற? என் டாக்டர் மாதிரி இது கடுக்கம். ஆரம்பத்துல ஒண்ணு தப்பா வைச்ச, அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. நீதான் கல்யாணத்துக்கு வர்ற, வத்தல் தட்டு நீதான் எடுக்க போற. அறிவிக்க அவங்க வாக்கிங் டிக்கெட் மறந்துட்டல்ல? யாருமே சிஷு, நம்ம கம்பெனி மேனேஜர் அவரு. உனக்காக்கையோ எனக்கு என்னயா கட்டுறாங்க? ஐயா கைய கட்டுனா டை கட்டுறான். சரி, நீ கல்யாணத்துக்கு வந்துடுற. பாப்பா வாமா போவோம். என்னப்பா என்ன விட்டுக்கணும் போய்கிற? என்னப்பா என்ன விட்டுக்கணும் போய்கிறியா? நீ என்ன ஏழு கணடா ஒட்டிதோ? நீ கல்யாணத்துக்கு அவசியம் வர, நீ தான் வரவேற்பு. சரி வா. தக்கி நீ எப்படி எல்லாம் வாழணும்னு நான் கற்பனை பண்ணிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன், வேதனைப்படுறேன். இல்லம்மா, நான் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ இந்த முடிவுக்கு வரல. நான் அமெரிக்காவில் அவரை சந்திச்சேன். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ஊர்லேதாம அவர் இருக்கார். அவன் எங்க இருந்தா எனக்கு என்னடி? நான் உன் காதலிக்கவா அமெரிக்கா அனுப்பினேன்? நாலு பேர் நம்மளை பார்த்து கேவலமா பேசாமே ஏசாமே சீரும் சிறப்புமா, நீ ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு தானடி நான் ஆசைப்பட்டேன். எண்ணத்தையே பாடாக்கிட்டியே. உன் எண்ணப்படியே தாமா, நான் ஒரு நல்ல கணவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் சச்சிதானந்த பிள்ளையோட ஒரே மகன். யாரா இருந்தா என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவனா இருந்தாலும் சரி, அது உனக்காக இல்ல, இந்த நடிகை சுமதியினுடைய பணத்துக்காகவும் பங்களாவுக்காகவும் தான். அம்மா என்ன மன்னிச்சேன், நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். உங்க மகளுக்காக, அவளை விரும்பினேங்கிற ஒரே காரணத்துக்காக என் வீட்டை விட்டுட்டு, என்ன பெத்த தாய் தந்தையரை விட்டுட்டு, நீங்க சொன்னீங்களே பணம் பங்களா அதையெல்லாம் விட்டுட்டு நானும் தான் வந்திருக்கேன். அம்மா இவர்தான். ஓஹோ இவர்தானா? எல்லாம் நான் நினைச்சது மாதிரிதான் நடக்குது. மாப்பிள்ள வீட்டை விட்டுட்டு வந்துட்டாரா? இனிமே மாமியார் வீட்டுல உட்கார்ந்து, அதாவது இந்த வீட்டுல உட்கார்ந்து சொத்து சுகத்தை சுகமா அனுபவிக்க போறான். அம்மா நான் வீட்டை விட்டு வரும்போது என் படிப்பையோ திறமையோ பண்பையோ அங்க விட்டுட்டு வரல. என் உடம்புல கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சு என் மனைவியை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உஷா, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட புறப்படு. முடிவு சொல்ல வேண்டியது நீதான். அம்மா என்ன மன்னிச்சிருமா? குட் மார்னிங் சங்கர், வாங்க வாங்க உட்கார். என்னடா ரெண்டு பேரும் ஜோடியா? ரெண்டு பேர் வீட்லயும் ஒரு பெரிய போராட்டம், காதல் பாதையில வெற்றி நடக்கலாம் நினைச்சோம். நெட் ரிசல்ட், இப்ப ரெண்டு பேரும் நடுத்தருவில் நிக்கிறோம். டோன்ட் பீ சில்லி. ஏமா உங்க வீட்டுல அப்படி விட மாட்டாங்களே? உங்க மம்மி உங்களை பிரிஞ்ச எப்படி? உங்க வேற உசுரிய வச்சிருந்தாங்களா? தனக்கு ஒரு மகளே இல்லையே நினைச்சுக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. டேய், ரெண்டு பேரும் வசதியான ஃபேமிலில இருந்தா வந்திருக்கான், இருந்து என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பாப்போம். இத பாரு, உடனடியா எனக்கு தேவை ஒரு வேலை, அதுவும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல. டேய் உனக்கு என்னடா குறைச்சல், ஸ்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ வீட்டை விட்டு வந்துட்டு மேட்டு பங்க ஆயிட்டியா? நான் இருக்கிறேன்டா, கவலைப்படாத. இன்னையில இருந்து இந்த ஆபீஸுக்கு நீ தான் ஜெனரல் மேனேஜர். ஏண்டா உன் கம்பெனில நான் வேலை கேட்டேன், ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சொல்றா? என்னங்க இது, அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அவங்க கூட என்கிட்ட உரிமையா பேசுறேன்னா அப்புறம் எப்படிங்க? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். உண்மையாவா? நான் 20 வயசுக்கு அப்புறம் போய் சொல்றது இல்லை, அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்டானேன். ரெண்டு பேரும் சம்பாதிச்சா குடும்பத்துக்கு நல்லதுதான். நல்லதுதான். ஏண்டா என்ன சம்பளம் கொடுப்ப? எந்த காவாலே? எந்த காவால? உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒண்ணு பண்ணுப்பா, ஆபீஸ நல்லபடியா பாத்துக்க, அப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு போக, மிச்சம் இருந்தா என்ன கொடுங்க. ஹால அவ என்ன கட்ட கட்டானுகிட்ட வா பகடாயிரா. ஐயே சாரிய, ரூம் குறைச்சலுமே ஆபீஸ்ல ஒரு துள்ள போச்சு. பாலு வேற ப்ராப்ளம் தீர்ந்தது. அடுத்தது எங்களுக்கு தேவை ஒரு சின்ன வீடு. சின்ன வீடு? அப்புறம் அப்கோர்ஸ் வித் அ குட் பெட்ரூம், அப்புறம் பாத் அட்டாச், அப்புறம் ஒரு செட், முடிஞ்சா ஒரு கார், கிடைச்சா ஒரு போன், எல்லாம் பண்றடா. ஏய் சங்கர் உனக்கு ஒரு கிளாட் நியூஸ். என்னடா? நாளைக்கு எனக்கு கோவில்ல கல்யாணம். இஸ் இட்? இட் இஸ். பொண்ணு வேற யாரும் இல்ல, உன் மாமன் மகன். அப்படியா? அவன் கோட்டு போட்ட காட்டானா இருக்கான், வந்தான் பார்த்தான், தான் ஒழுங்கா மரியாதை நாளைக்கு மனையில மாப்பிளையா உட்காரியா இல்ல சிவனேஸ் முதலியார கொன்ன மாதிரி உன்னையும் பிசிக்குன்றான். எங்கிட்டையும் பிசிக்குன்னு தான் சொல்லி பார்த்தான். சரிதான் போயான்னு. ஏய் பயப்படாதடா, பேச்சோட சரி. என்னடா நான் பிசிக்குக்காக ஒண்ணும் பயப்படல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு அபிப்பிராயம். உனக்கு அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் காரணமே நான் தானடா. ஏய் சங்கர்
உண்டு பண்றா எனக்கு தனியா சாரி கட்டிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு நீ சேர்ந்து கட்டிடுற கை எங்க மாமா போட்டு கட்டிட்டியா என்னடா இவங்களுக்குல உங்க ரெண்டு பேருக்கும் பதிவு திருமணம் முடிஞ்சு போச்சு அது பாருங்கள இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி கோயில்ல என்னோட சேர்ந்து நீயும் அவங்களுக்கு ஒரு சாரி கட்டிட்டேனா நல்லா இருக்கும் அவங்க கழுத்துல தொங்கட்டுமே அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆல் ரைட் ஜாம் ஜாம் நடத்திட்டா போச்சு ஆமா கல்யாண செலவுக்கு பணம் வரமே அட்வான்ஸ் குடுறா டேய் அப்பாயின்மென்ட் ஆர்டர் குடுக்கலாம் அதுக்குள்ள அட்வான்ஸ் கைய நிட்டுற போஸ் குடுக்குறான்ப்பா ஃபீல் பண்றானாம் என்ன ஆளு எனக்கு தெரியாது கல்லூரி மங்க நம்ம பையன் வெளியில போய் என்ன கஷ்டப்படுறானோ ஏதாவது விசாரிச்சீங்களா பொடி பைத்தியக்காரி அவருக்கு என்ன குறைச்சல் வெளிநாட்டுல இருந்து வரும்போதே தன்னுடைய எதிர்காலத்தை தானே நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்லாதீங்க அவன் குணத்தை பத்தி எனக்கு தான் தெரியும் யார்கிட்டயும் கையை திணிக்க மாட்டான் நாமளும் இப்படியே கோச்சுக்கிட்டு இருந்தா ஆமா பெரிய குணத்தை கண்டுட்டேன் அவனை மனுஷனாக்குற பெற்றவங்களே மதிக்காம போனான் அவனை பத்தி நாம ஏன் கவலைப்படணும் அண்ணா குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் நகரு நகரு நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அண்ணே சரி சரி அண்ணா எங்க ஊர்ல கூட ஒரு மிராஸ்தார் மக 90 வேலி நேரம் இப்படித்தான் காதல் கீதல்னு பேசிக்கிட்டு வீட்டை விட்டே ஓடனா என்ன ஆச்சு ஒரே மாசத்துல திரும்பி வந்துட்டான் இப்போ பெரியவங்க பார்த்து வச்ச பொண்ணு காலடியிலேயே விழுந்து கிடக்கான் அதே மாதிரி நம்ம சங்கரும் திரும்பி வரத்தான் போறான் என் பொண்ணு காலடியிலேயே அவ அப்படி திரும்பி வந்தா அவனை வரவேற்கிறதுக்கு நான் ஒண்ணு அந்த மிராஸ்தார் இல்ல சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அண்ணா உன் பேரு எனக்கு அண்ணுக்கும் தெரியாத ஏன் இப்படி சச்சிதானந்தம்னு மூணா பிரிக்கிற சச்சிதானந்தம் இது பாருண்ணா காரியம் கைகூடலன்னு உடனே அந்த காட்டான்குளத்துக்காரவங்க மாதிரி நானும் சேனலத்தோட வீட்டை விட்டு போயிட மாட்டேன் சங்கர் இருக்கிற இடத்த சொல்லுங்க கூட இருக்கிறவ எவ்வளவுக்கா இருக்கட்டுமே ஐ ஆம் ஃப்ரம் காவேரிக்கரை லவ்வாடி லவ்னு அவளை பிடிச்சு உலுக்குற உலுக்குல ஐயோ நோ லவ் டேக் யுவர் பாயின்னு அவளை சொல்ல வச்சு பையனை கையோட எடுத்து வந்துட மாட்டேன் இருக்கவே இருக்கா என் பொண்ணு காது காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அத்தை என்ன மீறி நடக்க அவன் போயிட்டு வந்த அமெரிக்கா கூட நடுங்கும்னு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தங்கச்சி இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து உன் பொண்ணுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவன் வேண்டாம் மாப்பிள்ள என்னன்னு நீ சொல்ற என் பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கிறியா கூட பிறந்த ரத்த பாக்கம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ரத்த சம்பந்தம் உள்ள எங்க அண்ணனே இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு அதுக்கே நான் கவலைப்படல எனக்கு வேண்டியதெல்லாம் என் பையன் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும் அதுதான் நடக்காதுன்னு அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையட்டும் என்ன நடக்கும் தெரியுமா ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் இந்த வீட்டுல ஓடி ஆடி சம்பாச்சவன் பேசறதுக்கு எனக்கு தான் உரிமை உண்டு உரிமை போராட்டம் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு கூட வீதியில போய் கொடி எப்படி அண்ணி சொல்றதையும் தான் கொஞ்சம் கேளு அப்பப்பா என்ன சாமர்த்தியமான பேச்சு என்னைக்கு உன் பொண்ணை இழுத்துட்டு இங்க வந்தியோ அன்னைக்கே எங்க குடும்ப செதறி போச்சு அப்படி பார்த்தா நானும் திருப்பி கேட்கலாம் இல்ல என்னைக்கு உன் அண்ணன் அழகான மகளோட இங்க வந்தானோ என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அவ அழகுக்கு 1000 பேர் கியூல நிப்பாங்க பெரிய அழகு அப்படி என்ன இந்த காட்டாங்குளத்துக்காரி உங்க அண்ணி சுக்கு தின்னு முக்கி பெத்தா அழகான பொண்ணு சுக்கு போல மருந்தும் கிடையாது சுப்பிரமணியம் போல தெய்வமும் கிடையாது சுப்பிரமணியரை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சுப்பிரமணியம் மேல என்ன முதல்ல ஆரம்பத்துல உருக்கமா பேசுறீங்க சே 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 இனிமே இந்த வீட்ல பொம்பளைங்க யாரும் பேசப்படாது அதானே கொஞ்ச நேரம் பேசாம இரு அண்ணி அண்ணா நீ நீ பொம்பளை என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு பேசுப்பா வா வர வர நீ ரொம்ப ஷவுட் பண்ற உனக்கு பிளட் பிரஷர் தான் வரப்போகுது எங்க வீட்டுக்காரர் எவ்வளவோ தேவையில்ல அவருக்கு பிளட்டும் கிடையாது பிரஷரும் கிடையாது என்னங்க நீங்க மூட்டை கட்டுங்க நம்ம வீட்டுக்கு போவோம் ஊருக்கு போவோம் நமக்கு என்ன 40 வேலி தாரிய கழுத்துல கட்டுறானே இவன் தொட்டாட்டானே இவன் என்னங்க திடீர்னு இப்படி கொண்டு மண்டபத்துல உட்காந்து வச்சு புட்டீங்க திக்கு திக்கு இருக்குது எதுக்கு ஒரு வார்த்தை ஜோசியர் கேட்டுட்டா ஜோசியர் எதுக்கு உனக்கு ஆயுள் கெட்டியான்னு பாக்குறதுக்கா நீ தாரிய கட்டினா உன் ஆயுள் ஆட்டோமேட்டிக்கா கெட்டியாகும் நீ கட்டல பிசிக் எக்கச்சக்கமா மாட்டிட்டு வந்தா ஒழுங்கா வந்து நல்ல விஷயங்களை கேட்டு உருப்படுறது வழியை பாக்குறதுக்கு என்ன ஆமா 5 வருஷமா நீங்க காலட்சேபத்துக்கு போயிட்டு இருக்காளே நீங்க இது வரைக்கும் முன்னுக்கு வந்ததா எனக்கு தெரியலையே நேத்திக்கு பெரியவர் காலட்சேபத்துல என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னார் ஏ மனிதா உன்னுடைய நிழலில் இருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் வேறொரு நிழலுக்கு போய்விடு இது என்ன சாமி பெரிய விஷயம்
நீ உன்னுடைய பாவமாகிற நிழலில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இறைவனது தன்னடி நிழலுக்கு போய்விடு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அவர். சாமி, இந்த தத்துவத்தெல்லாம் சொல்லி என்ன அறுக்காதீங்க, ஆளை விடுங்க. அசத்து அம்மா உஷா, நீ கேளுமா, நேத்தி கதையில பெரியவர் பெண்களை பத்தி அழகா ஒரு ஜோக் சொன்னார். அம்மா சீதே, நீ இந்த கோட்டை தாண்டாதேன்னு லட்சுமண சாமி சொன்னார். அந்த லட்சுமண சாமி கிழித்த கோட்டை சீதாபிராட்டி தாண்ட பயப்பட்டார். ஆனால் இந்த காலத்திலே பெண்டிர்கள் கணவனின் கிழிக்காத கோட்டையும் போட்டு எவர் சில்வர் பாத்திரம் வாங்கி விடுகின்றனர். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பத்தியா. மிஸ்டர் பழைய பஞ்சாங்கம், என்ன ஆபீஸா இல்ல பஜனை மடமா? ஏதோ குழந்தை ஒரு நல்ல ஒரு சத்து விஷயம் பாருங்க. இனிமே உம்ம ஏழரை கட்ட துண்டி நான் கேட்டேன், சீட்டு கிழிச்சிருவாங்க. என்ன லவ் ஷவுட்டிங்க ஆபீஸ்ல? மேனேஜர் பொசிஷன்ல நான் இருந்துச்சு கல்ல தூக்கி போடும். மிஸ் மார், ஏம்மா உஷா, உங்க ஹஸ்பண்டுக்கு தெய்வபக்தியில அவ்வளவு ஈடுபாடு கிடையாதோ? அவருக்கு தெய்வபக்தி ரொம்ப ஜாஸ்தி. என் போராத காலம் நினைக்கிறேன், என்ன சீட்டை கிழிச்சிருவாரு போயிருக்க. அப்பப்ப என்ன பத்தி கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுமா. அம்மா, உங்களை மேனேஜர் கூப்பிடுறேன். மேடம். நான் மேடம் இல்ல, உஷா வந்திருக்கேன். அது வீட்ல, இது ஆபீஸ். ஆமா, இந்த ஆண்டர்சன் கம்பெனி அக்கௌண்ட் நீ தான் எழுதின? ஆமா. 3000-க்கு 30,000 எழுதிருக்கே, வாட் இஸ் தி ஆன்சர்? அவசரத்துல கவனிக்காம எழுதிட்டேன். நல்லா இருக்கு பதில். ஆமா, நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரும்போது கூட எங்க அடகு வச்சு வரீங்க? என்னங்க இது, கண்ணெல்லாம் கலங்கிருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. மேனேஜர் ஏதாவது சத்தம் போட்டாரா? இல்லையே. என்ன அக்கௌண்டன்ஸா, மணி 1 போகுது, லஞ்சுக்கு போலாமா? என்னப்பா லஞ்சுக்கு போலாமா இருக்கிறேன். என்ன, இன்னைக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட குடுத்திருக்கிற சில்லற 2 பகோடா குடலத்துக்கு தான் வரும். நீ வேற யார்கிட்டயாவது விட்டு அம்மாவ சீக்கிரமா டிஃபன் எடுத்து வரத்துக்கு போ. வா உஷா. உஷா, இது நமக்கு ஒரு புது அனுபவம் இல்ல. ஒன்னு ஆபீஸ்க்கு வர்றது, ஒன்னா டிஃபன் சாப்பிடுறது, ரொம்ப ஜாலியா இருக்கு. உட்காரு. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன்? டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா தெரியும். ஓ, ரவா இட்லி. ஆஹா ஆஹா. ஆமா, உங்க ஊர்ல வைக்க மறந்துட்டியா? நான் தான் மூளை எப்பவும் அடகு வச்சுட்டேன். ஓஹோ, அதான் மூஞ்சி உருன்னு வச்சுட்டுக்கிறியா? வேற அதெல்லாம் ஒரு ஆபீஸ், ஒரு இது, ஏதாவது ஒரு ஸ்டிக்னஸ், அதை போய் மனசுல வச்சுக்கிட்டு. உஷா, மிஸ்டர் மேனேஜர், திஸ் ஆபீஸ் பிஹேவியர் ஜென்டில்மேன். அதுக்காக லஞ்ச் டைம்ல இந்த பை வாங்க போறியா? லஞ்ச் டைம் இருந்தாலும் நான் இப்ப உஷா இல்ல. உஷா இல்லையா? அப்ப யாரு? மேடம். மேடம் மேடம் உஷா, உஷா மேடம். இந்த பாரு, நான் தெரியாத்தனமா சத்தம் போட்டுட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு வேணும்னா சாஷ்டாங்கமா காலில் விழுறேன். வீட்டுல வந்து இது ஆபீஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். இன்னைக்கு நான் சமைக்க போறதுல, ஐ மீன் நீ சமைக்க போறதுல, ரெண்டு பேரும் டிரைவர் இருக்கும், எல்லா ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பீ எ ஸ்வீட் ஈவினிங் அண்ட் ஸ்வீட் நைட். சக்கரா பாத்துட்டே. ஏண்டா வீட்டையும் கொடுத்து வேலையும் கொடுத்து வசதியும் கொடுத்தா ஏன்டா ஹனிமூனுக்கு அனுப்புறேன்னு கேட்காம கேக்குறியா? டேய், இது லஞ்ச் இன்டர்வல் தானடா. டேய், இன்டர்வல்ல இது மாதிரி ஏதாவது ஜிஜி பஜா பண்ணா எல்லாரும் பாத்துருவாங்க. ஏடா உனக்கு மேரேஜ் வேண்டாம், கதவை தட்டி தானே உள்ள வரணும். இன்னும் உங்க பிரைவேட் ரூமாடா? என் ஆபீஸ் நான் எப்ப வேணா வருவேன், எனக்கு நேரம் காலமே கிடையாது. உனக்கு தான் வேணும். என்னதான் கட்ட கொண்டாட்டினாலும் எனக்கு அவருக்கு எல்லாமே டைம் பிரகாரம் நடக்கணும்டா. எல்லாமே வா, மசாலா தோசை திங்கிறதுக்காக டிரைவின் போறோம். டிரைவினா? ஏண்டா நீ அங்கதான் வரையா? நான் வேற எங்கேயா தான் போனோம். வேற எங்க போக போற? நான் அசூக்கு போறேன், அது பெட்டர். காபி குடிக்காம இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹோட்டல்லே காபி சாப்பிடுங்க. ஹோட்டல்லையா? காலையிலேயே எழுந்த, காபி கூட போடாம அப்படி என்ன வெட்டி முடிச்சுட்டு இருந்த? என் வேதனை தெரியாம என்ன இப்படி பெருத்து அதிகாரம் பண்றீங்க? வாட் இஸ் ராங் வித் யூ? ஆமா, குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, அம்மாவா அம்மா. நானே அவங்கள மறந்திருக்கும் போது நீங்க ஏன் அனாவசியமா ஞாபகப்படுத்துறீங்க? ஞாபகப்படுத்தினா அதுவும் தப்ப. நான் அவசரப்பட்டு உங்க கூட வந்திருக்கவே கூடாது. என்ன உஷா, உனக்கு திடீர் திடீர்னு கோவம் வருது? எனக்கு என்னமோ தெரியல,
எதை பார்த்தாலும் ஒரே எரிச்சலா இருக்கு, தலையே சுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க. ஹோட்டல்லையா? எல்லாரும் சமைக்க முடியாது. நானும் ரெண்டு நாளா பாக்குறேன், சாயந்திரமான குஷியா இருக்க. காலையில சும்மா சண்டு புழுந்து விழறிய, அவன் என்ன ஆயிடுச்சு? மார்னிங் சிக்னஸ். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மார்னிங் சிக்னஸ் தான் கேட்டேன். இப்ப தாங்க எனக்கு புரியுது. கொஞ்சம் பக்கத்துல வாங்களே. இன்னும் பக்கத்துலயா? எனக்கு நாம அஸ்டன் மேனேஜர் கிராரா, அந்த ஆளுக்கு நான் பாத்துக்கினா ஒரே டின்னுதான். அடடே, மேனேஜர் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. நம்ம புது மேனேஜர் ஒரு பண்டில் வாங்கி வச்சுட்டு என்ன ஞாபகப்படுத்த சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். மேனேஜர் எங்க இருக்காரு? அதோ பாரு, ஏர் கண்டிஷன் ரூம், அதுல குஞ்சிக்கின காபி குச்சிங்கிறாரு. போ போ, முதல்ல போய் ஞாபகப்படுத்துறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். காலையில ஆபீஸ்க்கு போனவர் இன்னும் வரல. ஓஹோ, வந்தா சொல்லணுமா? ஓய் சோய், என்ன கேது? ஒரே அடி அலங்கோரமா? நடக்க கூடாது, நடந்து போச்சு. நம்ம ஆபீஸ் சார்ந்து இல்ல, அவன் ஒரு பெண்ணோட வாழ்க்கைய. எனக்கு சொல்றதுக்கே வேதனையா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட் வசந்தி இப்ப உயிருக்கா மன்றாடிக்கிட்டு இருக்க. கேவலம் மிருக உணர்ச்சிக்காக சாரதி அவருடைய வாழ்க்கையே சூன்யமாக்கிட்டான். அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே பாழ்படுத்தினாவன நான் சும்மா விடலம்மா. அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் சொல்லுன்னு தப்பா நினைக்காதீங்க.
சாரதி ரொம்ப பொல்லாதவன். அவனுக்கு எதிராக நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா? சிச்சே, நான் ஒண்ணு கோழை இல்ல. மனித உணர்வே இல்லாத அந்த மிருகத்தை இந்த சமூகத்துல விட்டு வைக்க கூடாது. ஹலோ சங்கர் ஹியர். யார் இன்ஸ்பெக்டர்? ஓ ஐ சி, இப்ப வரணுமா? ஓகே சார், இதோ வந்து உஷா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். பணிபுரிய வந்த ஒரு பெண்ணிடம் அலுவலகத்திலேயே அருவறுப்பான முறையில் நடந்து அவள் இறப்பதற்கு காரணமாயிருந்த சாரதிக்கு இபிகோ 376 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்னையா காட்டி கொடுத்த? என்னைக்கும் வாழ்க்கை சுவையா இருக்கும், அன்னைக்கும் குடும்பத்தை நான் நிர்மூலமாக்கல. என் பேர் சாரதி. திருட்டு பணிகளா வசமா மாட்டினியா? உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கிறேன். நான் ரெண்டு தவசம் நீங்களை காணாந்து வந்து நான் ஏமாந்தா எனக்கே நீ தவசம் வைப்ப. யார் இந்த குள்ள? என் சிஷ்யனானு சூரனும் நன்னாய் தரைக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து முளகா அரைக்கிறேன்றீங்களா? இவன் அனுப்பு முதல்ல. எட போய்க்கோ. என்ற சூரனமா கொடுத்த அது ஆள் மாறி கொடுத்துட்டா என் பொண்ணு. அவன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தா போனா போதுன்னு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்டா. இங்கட புத்திரி அதிர்ஷ்டக்காரியானும் மனுஷ ஜென்மத்துக்கு பால கொடுத்து அதங்கில் வீட்டு நாய்க்கு கொடுத்திருந்தா நாய் என்ன பின்ன சுத்தி வரும்? உன் மருந்துக்கு நாயும் சுத்தம் பேயும் சுத்தம். இங்கட பாரியாச்ச வந்தன்னே. என் பாரியால நீ யாரா விசாரிக்கிறதுக்கு? அது இல்ல, நீங்க தனிச்சு பார்க்குக்கு வந்தோம். பாரியா வந்துட்டு இல்ல, கூடதான் வந்தா. ரொம்ப அசதியா இருக்குன்னா கிணத்த உடம்பு ஓடையில நிக்கிறா. ஓடையில நின்னு? ஆமா, அவ ஓடையில நின்னு நீ பாடையில நின்னு வாடோ நீ. ஐயோ, இப்ப நான் வெறுங்கையோட எப்படிங்க வீட்டுக்கு போவேன்? மாப்பிள்ள. என்ன மாமா? என் பொண்டாட்டிக்காக வாங்கின புடவ மூட்டைய இந்த பார்க்ல எங்கேயோ கோட்டை விட்டேனுங்க. என்னது மூட்டையே கோட்டை விட்டீங்க? என்ன கோட்டையா மூட்டை விட்டேன்? மூட்டை தாங்க, உள்ள நாலஞ்சு புடவை, விதவிதமான பாடல், எக்கச்சக்கமான விலை. இப்ப நான் வெத்து ஆளா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன பிச்சு கொதறிடுவாங்க. உங்களையா? உங்க சம்சாரமா? ஏ மாமியாரா? ரெண்டு பேரும் ஒரே ஆளு தாங்க. மாப்பிள்ள உடனடியா தொலக்குங்க. துப்பு துப்பு. கவலைப்படாதீங்க மாமா, எவ்வளவு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன். வாங்கினீங்க நேர வீட்டுக்கு போக வேண்டியதானே? பார்க்குக்கே வந்தீங்க. என்னங்க சம்சாரம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இன்ஸ்பெக்டர் நீங்க கேக்குறீங்க? சரி சரி, இந்த பார்க்ல எங்கெங்க சுத்துறீங்க அத சொல்லுங்க, அப்பதான் புடவை கண்டுபிடிக்க முடியும். கேன்டீன்ல காபி சாப்பிட்டேன். சரி, அங்க ஒரு குட்டி டோக்கன் கொடுத்தான். அந்த புடவையை பாக்குற போது இந்த புடவைய கோட்ட விட்டம் போல இருக்கு. ஓஹோ, இது புடவையில் ஏற்பட்ட கோளர் மாமா. இருங்க, உங்க ஒய்ஃப்க்கு ரிப்போர்ட் பண்றேன். உடனடியா பண்ணுங்க. சரி மாப்பிள்ள. பணிகா, நீ ஏதோ ஒரு குட்டியோட சுத்திட்டு இருந்தி, அது என்னாச்சு? அது எந்த நாள் சார் சோதிக்கிறது? பின்னால மெல்ல எப்படியோ வீடு போய் சேர்ற வரைக்கும் மறைச்சே தீரணும், இல்லனா நம்ம குடும்ப கௌரவம் பாழா போயிடும். படிகா, நீ என்ன அடி பார்க்கற? ஆமா, இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல மூட்டை சமக்கற போங்கனா. ஐயோ, ஏன் கத்துற? யாராவது பார்க்க போறாங்க, மறைச்சுக்கோ. மாப்பிள, பாத்தீங்களா, மூட்டையை சுமக்கறதா அந்த அம்மாவே சொல்றாங்க. விடாதீங்க, புடிங்க. அவங்கள பார்த்தா டீசன்டா தெரியுது மாமா. டீசன்டாவே புடிங்க. அவ எனக்கு சொந்தக்காரன், பழி வாங்கணும்னே இப்படி செஞ்சிருப்பான். வாங்க, விலங்க மாட்டி உள்ள தள்ளுங்க. சாரே, நீங்களுடைய ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமானது. உனக்கு மூட்டை பாக்கியம் இருக்குன்னு சொல்றம்மா? இல்லங்க, என் மூட்டை உங்க பாக்கியமா? மாப்பிள, ஐயா 40 வேலை நீயா? நானேதான். மிஸ்டர், கொடைக்கு பின்னாடி எதை மூடி மறைச்சிருக்கீங்க? மீச வச்சுக்கிட்டு பேசினா நாங்க பயந்துடுவோமா? கொடைக்கு பின்னால நாங்க 1000 வச்சிருப்போம், எங்க இஷ்டம். சாதாரண விஷயம் இது, இன்ஸ்பெக்டர் வீச. கேன்டீன்ல நான் புடவை பார்சல் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க எடுத்து கொடைக்கு பின்னால மறைச்சு வச்சிருக்கீங்க. இது புடவை பார்சலா? யோ, 40 வேலை ஆம்பளைன்னு பாக்குறேன். இல்ல புளே, நான் அரஞ்சிருவேன். பண்ணாடி பேச்சா பேசுற?
முதல் அடி இவளது இரண்டாவது அடி என்னதியா என்னங்க இது திருடி விட்டு ஆள கால அடிக்கிறேங்கறான் கம்பன் இருக்கீங்க கெடுபடியே காட்டுங்க மிஸ்டர் என்ன மிஸ் வடக்கு பின்னாடி நீங்க மூட்டைய மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு அவர் சந்தேகப்படுறார் மடியில கன இருந்தா தான வழியில பயம் பாத்துக்கங்கோ ஆ உடவையால மறைச்சா உங்களுக்கு தெரியாதா இது என்னது யோ உன்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு வந்தான் மிஸ் சார் சொல்லுங்க நல்லா கேட்டுங்க எனக்கு 48 வயசு ஆகுது இவ தெரிஞ்சோ தெரியாமலயோ கர்ப்பமாயிட்டான் நல்லா நோட் பண்ணீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கர்ப்பம் டாக்டர் விட்டு கூட்டி மூணு மிஷின் வச்சு பார்த்தார் ஒருவேளை ரெட்ட குழந்தை பிறந்தாலும் பிறக்கும்னு சொன்னார் டெய்லி இப்படி வாக்கிங் கூட்டிட்டு வந்தா ஈஸியா டெலிவரி ஆகுமேனு அப்படி கூட்டிட்டு வந்தேன் சார் சின்ன பசங்க பார்த்தா கூவானுங்க விசில் அடிப்பானுங்க அதனால தான் கொடையில மறைச்சு கூட்டிட்டு வந்தேன் இவன் ஒரு பெரிய மனுஷனா சார் இவனுக்கு இவன் பொண்டாட்டுக்கு நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது பல்லியே அவனை பத்தி நீங்க ஒண்ணு பேச வேண்டாம் பேசாம இருங்க அப்ப என் மூட்டை விட்டு எடுத்துட்டு போயிட்டுறான் மாமா மாரத்த வாங்காதீங்க வாங்க மாமா காட்டாங்குளம் பரவாயில்ல வயசானாலும் சில்மிஷக்கார் வாங்க மாமா மறையண்டா பேமானி யோ பணிகா எனக்கு ஒரு நல்ல சூரணமா தயார் பண்ணு குழந்தை பிறக்கணும் ஆனா வயிறே தெரிய கூடாது நோக்கம் அகிலாண்டேஸ்வரி ஜெகதம்பா மாம வசங்கரி தேவேசி சர்வ மங்களே கௌரி பவானி சந்தத மத்பய சகல சுகானி ராஜராஜேஸ்வரி மா பாதிமா ஸ்தோத்திரமெல்லாம் பிரம்மா இருக்கு தினம் ராஜராஜேஸ்வரி பூஜை செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க ஓஹோ பெண் குழந்தை பிறக்கணும் ஆசியா நடக்கட்டும் நடக்கட்டும் வாங்க வாங்க டா போனிடா மேனேஜர் படா வா என்னங்க வாடான்ற முதலாளிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடாபடான்ற எழுந்துடுறா சீ அடி போட்டவன காலையிலே வரேன் சொல்லி ஏடா வரல அதலப்பா ஏண்டா மேனேஜர் தொட்டு பார்த்தா ஆனா பொண்ணா தெரியும்ன்ற ஏண்டா காலையில வரலனா நம்ம பேசிட்டு மார்னிங் எனக்கு லேடி டாக்டர் கிட்ட ஒரு என்கேஜ்மென்ட் இந்த வைஃப் மாரதிக்கு சமக்க வியாதி சமக்கியா சீ மசக்க வியாதி ஓஹோ அங்க அப்படித்தானா இங்க அப்படித்தான் கன்டாக்ட்லேஷன் செய்ய போறேன் சேம் டு யூ எங்க மாரதிக்கு எப்ப வளகாப்பா அவசியம் சொல்றேன் அதனடா ஒரு பெரிய பிரச்சனை வளகாப்பு வைஃபுக்கு பண்றதா இல்ல மாமியாருக்கே பண்றதா சீ என்னடா உளறற மாமியாருக்கு வளகாப்பு போகுது ஆமாடா வைஃப பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறானு பார்த்தா அங்க மாமியாருக்கே 11.5 மாசம் வாட் நான்சென்ஸ் மாமியாருக்கு என்ன வயசாச்சு வயித்துல இருக்கிற குழந்தைக்கே 1.5 மாசம் ரன்னிங்ன்றா புறக்க போறது ரெட்ட குழந்தையா இருக்குமோன்னு மாமனார் தெரு தெருவா ரன்னிங் தரைய பிச்சிட்டு தான் உங்க தான் அப்படியா இவங்க அம்மா இருக்காங்களே ஐயோ உங்க மாமியாருமா ஏச்சி வர வர விண்டரே வரப்படாத போல இருக்க அது இல்லடா இவங்க அம்மா உள்ளூர்ல இருந்தோம் பெண்ணோட பிரசவத்தை பார்க்க கொடுத்து வைக்கல ரோஷம் அத பத்தி நானே கவலைப்படலையே நீங்க ஏன் ஒரு பண்ணிக்கிறீங்க நான் அம்பால தான் நம்புறேன் நீங்க அம்பால நம்பி இருக்கீங்க எங்க வீட்ல அபித குஜாம்பால நம்பி இருக்கா அபித குஜாம்பால மிட் வைஃப் ஓ டேய் தனக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு இவ சவால் விடுறடா என்ன ஜாதகம்டா உனது கட்ட பொண்டாட்டில இருந்து எல்லாரும் சவால் விடுறாங்க அன்னைக்கு என்னடானா நம்ம ஆபீஸ் சாரதி ஜெயில விட்டு வந்த உடனே உன்னை தீர்த்து கட்டிடறேன்னு சவால் விட்டுறான் இதே என்கிட்ட சொல்லாம மறச்சிங்க உஷா அவ ஜெயிலுக்கு போற ஆத்திரத்துல ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருக்கான் இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏடா யாருகிட்ட எதை பேசுறதுன்னு வ்யவஸ்தே கிடையாது அதானே ஏமா உனக்கு தெரியாத அவரை பத்தி இவன் என்ன ஆளு எப்படிப்பட்டவன் எவன் மோத முடியும் இந்த மாதிரி வயிற்று இருக்கும் போதே மனசுல ஒண்ணு வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனாக்கா எல்லாத்தையும் உடனடிவம் போல் இருக்கு இட்ஸ் ஹைட் ஹைட் நான் புறப்பட்டேன் ஓகே ஏ மேனேஜர் ஐ அம் கோயிங் டு ஏர்காட் டெய்லி ட்ரங்க் கால் பண்ணு ப்ளீஸ் கொஞ்சம் ஆபீஸை பாத்துக்கோ நீ ஆரோக்கியத்தை பாத்துக்கோ என்னங்க எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க டோன்ட் பீ சில்லி ஹலோ யாரு மேனேஜரா நான் சுமதி பேசுறேன் என்ன பேரம் பிறந்திருக்கானா எனக்கா எங்க ஓ கவனா நரசிங்கம்மா சரி நானா போக கூடாது பெத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா
அந்தத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா நான் படும் அமத்தையை படு ராஜா சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா நான் படும் அமத்தையை படு ராஜா சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா அந்தத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா அந்தத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா சீமெண்ணைக்கும் சந்தியில் நிற்கிறப்போ சிந்திக்காம கண்ணிரண்ட ஏன் திறந்தாய் அவசரமாய் வந்து பொறக்கணுமா மொப்பன போலியும் பவிக்கணுமா அவசரமாய் வந்து பொறக்கணுமா மொப்பனை போலியும் பவிக்கணுமா கீழே நீ வந்து நிற்கணுமா குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா அடன் அந்தத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா அந்தத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா பக்கம் கார பார்த்து நாளாச்சு பெட்ரோல் விலை ஏறி போச்சு பாக்கட்டைய மீறி போச்சு பீச் பக்கம் கார பார்த்து நாளாச்சு பஸ் விட்டு காரை விட்டு புகை வண்டி தேடி போறான் நிலக்கேறி பஞ்சம் வந்து நின்று போச்சு பஸ்ஸை விட்டு காரை விட்டு புகை வண்டி தேடி போனான் நிலக்கேறி பஞ்சம் வந்து நின்று போச்சு பூசணிக்கா விலை இப்ப போடலங்கா வெண்டைக்கா விலை இப்ப சுண்டைக்கா பூசணிக்கா விலை இப்ப போடலங்கா வெண்டைக்கா விலை இப்ப சுண்டைக்கா அரிசிக்கும் பருப்புக்கும் ஆனவிலே மகனே உனக்கேன் தெரியவில்லை அதன் அந்தத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா அன்படு மமத்தையை படு ராஜா சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா அட நான் பெத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா நானும் தெரியாமதான் கேக்குறேன் விலைவாசி ஏறி போச்சு விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்றாங்களே தவிர யார் என்ன சுகத்தை குறைச்சுக்கிட்டாங்க அதானே அதுவும் சரிதான் இத பாருங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் போதும் கொண்டா நான் உடைச்சுக்கிறேன் கோயில் பிரசாதம் ஏமாத்த கூடாது இந்த கோயில் ஈஸ்வரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவரம் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி நான் நல்லபடியா திரும்பி வரணும்னு இங்கேதான் வேண்டிக்கிட்டேன் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை நம்ம செலவுல இந்த கோயிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வைக்கணும் அதுக்கு என்னங்க கட்டிட்டா போகுது இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஆமா ஆமா எங்க குழந்தைய காணோம் யார் இந்த குழந்தை யார் கூட வந்திருக்கோம் யாரையும் காணமே பாரு முருக மாதிரி லட்சணமா இருக்கு பெற்றவங்களுக்கு பக்தி ஜாஸ்தியா போச்சு குழந்தைய மறந்துட்டாங்க பாப்பா நீ யாரு கூடமா வந்த ஏமா உங்க அப்பா பேர் என்ன சங்கர் சச்சி
சங்கர் அப்பா என்னங்க இது நம்ம பேரேங்க உங்க அப்பா அம்மாவா சாமியக்கும் தலாத புண்ணியம் உண்டு என்ன எதுக்கு சங்கர் நான் வரேம்மா இருப்பா இந்த அம்மா வெச்சுக்கோ லட்சுமி இன்ன அவங்களோட என்ன பேச்சு வரப்பறையா இல்லையா வரேன்ப்பா உனக்கு சின்னையா விட தெரியும் இல்ல தெரியும்மா ரெண்டு நாளைக்கு முந்தி கூட வழியில பார்த்தேன் வீட்டுக்கும் கூட்டிட்டு போனார் அப்போ இத குழந்தைக்கு நான் கொடுத்ததா சொல்லி என் மருமக கிட்ட கொடுத்து வந்து என்ன எனக்கு தெரியாம இந்த வீட்ல இருந்து பார்சல் போகுது அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க நீ போப்பா கோச்சுக்காதீங்க என்ன என் பேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியா இல்ல அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு போல தெரியுது மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா பையன் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கான் அந்த பேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே மனசு ஒரு மாதிரி தான் அப்போ உங்க கோபம் கொஞ்சம் குறஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க இருக்கறா பின்ன ஆனா நான் போய் அவன கூப்பிட மாட்டேன் சச்சி தானந்தம் இல்ல லவர்க்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா இங்க பாரு அவனா வரட்டும் அது வரைக்கும் இந்த பாசம் பார்த்தத எல்லாத்தையும் நிறுத்தி வை அண்டர்ஸ்டாண்ட் என்ன உஷா பேப்பர்ல உங்க அம்மா நடிச்ச தீப சுடர் படத்தோட விமர்சனம் படிக்கறியா கவலைப்படாத வேணா ராத்திரியே படத்தை பார்த்துடலாம் வேண்டாங்க அந்த படத்தை பார்த்தா எனக்கு வேதனை தான் அதிகமாகும் தீப சுடரா அவங்க படத்துல நடிச்சிருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே ஓஹோ உனக்கு அந்த ரோஷம் இன்னும் போகலையா இத பாரு நம்ம ராஜா பையனுக்கு ஆகுது நம்ம குடும்பம் ரெண்டும் ஒண்ணா சேரத்தான் போகுது குடும்பம்னு சொன்ன உடனே ஆக்சிடென்ட் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டாம் வசந்தி கொலை வழக்கில் சிறை சென்ற சாரதி மத்தியத்தில் இருந்து தப்பி விட்டாங்க போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள் என்னங்க இது சாரதி தப்பிச்சுட்டானாமே இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் உங்களை பை வாங்குறேன்னு சொல்லிட்டு போனானே எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க எதுக்கு போலீஸ சொல்லி வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் காவல் போட சொல்லுங்க பைத்தியம் பைத்தியம் இன்னொரு தடவை என்கிட்ட வந்து மோதினா உயிரோட திரும்ப மாட்டான் நீ எதுக்கும் பயப்படாத ஆபீஸ் வேலை யார் கவனிக்க நான் தான கவனிக்கணும் நீங்க வீட்ல இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழச்சிட்டு இருக்கேன் ஆமா அந்த சாரதிய மறுபடியும் போலீஸ்ல பிடிச்சிட்டாங்களா அடடா எதுக்கு அதையே நினைச்சு குழப்பிட்டு இருக்க இது பாரு உனக்கு எந்த ஆபத்து வராது பாரு வேற ரெக்கால் பண்றேன் நான் உடனே ஏர்க்காடு கிளம்பி ஆகணும் என்ன தனியாவ விட்டுட்டு போக போறீங்க மாட்டேனே ஒன்னையும் குழந்தை அழைச்சி தான் போறேன் அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மேடம் கரோடா ஃபிலிம்ஸ்ல இருந்து போன் வந்தது 14th அன்னைக்கு ஏர்க்காட்ல அவுட்டோர் ஷூட்டிங் இருக்குதான் ஷூட்டிங்கா ஏர்க்காட்லையா நல்லது எனக்கு இப்ப இருக்கிற மனநிலைமையில ஒரு சேஞ்ச் தேவை அதுவும் ஏர்க்காட் ஷூட்டிங்னா கண்டிப்பா போக வேண்டியதுதான் நீங்க புறப்பட எல்லா ஏற்பாடும் ரெடிமா மேனேஜர்
ஷூட்டிங் சினிமா இதேதான் உங்க நினைப்பு. என் நினைப்பு வேற. என் மகன் எந்த நிலைமையில இந்த வீட்டை விட்டுட்டு போனாலும் அதே மாதிரி ஒரு காட்சியில நான் நடிக்கும்படி ஆயிடுச்சு. அதுல இருந்து என் மனசே சரியில்லை. அப்ப நீங்க ஷூட்டிங்க்கு போறது இல்லையாமா? ஆ நான் ஏற்காடு கண்டிப்பா போய் தான் தீரணும். மேடம் நீங்க சொல்றது உஷாவும் என் பேரனும் ஏற்காடு தான் போயிருக்காங்களா? இனிமே அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என் பேரே எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்கற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மேனேஜர் காரெல்லாம் ரெடியா? எல்லாம் தயாரா இருக்குமா? அப்படியே காலட்சேபத்துக்கு போயிட்டு வருமா? சாதாரணமா சினிமா டிராமா போலாமான்னு கேப்பீங்க, இன்னைக்கு என்ன சன்மா இருக்கும்? வயசாயிடுச்சு இல்ல, அதோட வீட்டுல கலகலப்பே இல்லாம மனசுக்கு நிம்மதியே இல்ல. நான் வரலாமா? பாப்பா என் மேல கோபமா இருந்தீங்களே, குறைஞ்சிருக்கா? சரதா பாப்பா உட்காருங்க. பாலு உட்காருங்க. என்ன இவ்வளவு மரியாதை? பழைய பாலுவியே, இப்ப எங்க அண்ணா வீட்டு மாப்பிள்ளையாச்சே. என்னப்பா எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. ஒரே ஒரு பெண் குழந்தை. பலே காட்டாங்குளத்தான் பேசியா? அதுல என்ன கன்ஃபியூஷன் இல்ல. குழந்தைக்கு இவங்க பேர் தான் வச்சிருக்க, லட்சுமி. ஆமா கூப்பிடுறதுனமோ லக்ஸு லக்ஸு. அது என்ன லக்ஸு? அவங்க அம்மா குழந்தைய அப்படி போட்டு துவைக்கிறா. ஆமா பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்க? எக்கச்சக்கம், ஒண்ணும் முடியல. என்னது? என்னவே முடியல. எந்த பக்கத்துல இருந்து பணம் வருதுன்னே தெரியல. நாலா பக்கமும் கதவு திறந்து வச்சிருக்கேன். சங்கர் பையன் வந்தாலும் வந்தான், அநியாயம் போங்க குவீத. அவர் ராசிய தனிப்பா. சங்கர் எப்படி பார்த்தா? திட்டமிட்ட குடும்பம், தவிட்டாத குடும்பம், ஒத்துமையான குடும்பம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவருடைய குடும்பம். பையன் ஒருத்தர பெற்றிருக்காம பாருங்க. என் பேர? அந்த குழந்தைய நாங்க என்ன டிரஸ் போடாம நல்லா இருக்கான். போடாம நல்லா இருக்கும். கையில வெள்ளைய வச்சுக்கிட்டான்னா அசல் தாடு கிஷ்டானா போங்க. இந்த வயசுலயே அவன் பூகோள புத்தகத்தை பரட்டிட்டு அமெரிக்காவுக்கு எப்படி போறான்னு படம் பார்த்துட்டு இருக்கான். அமெரிக்கா பையன் எங்க? நம்ம பேரப்பிள்ளைய பார்க்க வேண்டாம். கண்டிப்பா போறோம். லட்சுமி நீ என்ன பண்ற? ஏற்காடு பண்ணு. நாம ஏற்காடு போறோம். ஏற்காடு பண்றீங்களா? அதாவது நாம ஏற்காடு நீங்க இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு மேல அவன் வச்சிருக்கான் சார் சங்கர். பையனுக்கு பேரே உங்க பேரை வச்சிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, உடனடியா அவன் குடும்பத்தை இங்க பேக் பண்றேன். இங்க வச்சு பாருங்க. என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா? காஃபி வேணாம். அசிரிட்டி கால் மாட்டிக்குச்சு அவ்வளவுதான். மெதுவா மெதுவா. உஷா உன்னால முடியாது, அக்கம் பக்கத்துல யாரா இருந்தா உதவி கூப்பிடு. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். நீயா? உன் கணவருக்கு ஆபத்து? எந்த சந்தர்ப்பத்தை நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அது ஆண்டவனா பார்த்து எனக்கு கொடுத்துட்டான். எங்க உன் கணவர்? அவனா பழிக்கு போய் வாங்க. எங்க அவ? தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் என் கூட வரல. அவர் என் கூட வரல. போய் சொல்றேன். எங்க அவ? யார் குழந்தை இது? என்னப்பா வேணும்? அப்பா அப்பா. அவர் என் கூட வரல. இல்லை இல்லை, தெரியாது, எனக்கு தெரியாது. Thank you.
நீ பிரபல நடிகையானதுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்க்கணும்னு எனக்கு என்ன தோணல் ஏன் தெரியுமா பணத்துக்காக நான் உன்னை வந்து பார்த்தேன்னு காப்பாத்த வேண்டாம் ஏன் சார் என் வாழ்க்கை சுவையா இருக்கிற நேரமா பார்த்து என் குடும்பத்தையே நிர்மூலம் பண்ண போறேன்னு சபதம் போட்டீங்க இப்ப நம்ம குடும்பமே ஒன்னா சேர்ந்திருக்கு உங்க நிலைமையை பாத்தீங்களா ஆல் ரைட் ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் ஸ்டில் எ மேன் நானே போலீஸ் சரண்டர் ஆக போறேன் திரும்பி வரும்போது திருந்தி நல்ல மனுஷனா வருவேன் என்ன இப்போ உன் பாப்புல இருந்தா என் பாப்புல இருந்தா எல்லாம்